ஊடகம் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது அறிவியல், போலி அறிவியல், நம்பிக்கை, மூட நம்பிக்கை, இதையெல்லாம் போட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ள போட்டு குழப்பி வச்சிருக்கிறாங்க, ஒரு தெளிவுபடுத்தலாம் நமக்கு அப்படிங்கறதனுடைய விளைவு தான் இது. சூரிய குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தை நாம வந்து இன்னைக்கு நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சூரியனை நெருங்கி போய் ஆய்வு செய்யக்கூடிய தொலைநோக்கிகள்லாம் நம்ம இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை ஒட்டி இதுக்கு அடுத்து நாம வந்து சொல்லி வரணும்னா இன்னைக்கு நாற்காட்டி அதாவது காலண்டர். இன்னைக்கு நம்ம வந்து காலண்டர் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சிவகாசியில் அடிச்சு வருது. நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிற பல பேர் வந்து நம்மளறியாமையே தின காலண்டர்ல வந்து தின காலண்டர் காலையில கிழிக்கும் போதே நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாக்குற பழக்கம் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அப்படி ஒரு பழக்கத்தை நமக்குள்ள வந்து நம்ம கொண்டு வந்துருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வந்து பரிசு அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல பரிசு கிடைச்சிருச்சுன்னா அப்பா இன்னைக்கு ஏற்கனவே காலண்டர்ல போட்டுருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா நாம் பயன்படுத்துற அந்த காலண்டர் குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க தயார் பண்ணிடலாம். ஆனா இந்த காலண்டர்ல இருக்கக்கூடிய அந்த ராசிகள், 12 ராசிகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி உருவாச்சு, ஏன் வந்து அந்த ராசிகள் பேரெல்லாம் ஒரு சிம்மம், கன்னி, ரிஷபம், மேஷம் இப்படி எல்லாம் வந்து ஒரு உருவத்தோட வந்து இந்த 12 ராசிகள் ஏன் வந்து வந்துச்சு, இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்காக அந்த 12 ராசிகள் உருவாகல. அந்த 12 குறியீடுகள், அந்த அந்த குறியீடுகள் வந்து வானத்தை அளப்பதற்காக வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை பகிர்ந்து, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வானத்தை வந்து ஒரு டூம், அதாவது ஒரு தேங்காய் மூடி மாதிரி வச்சுக்குவோமே, அந்த தேங்காய் மூடியை வந்து ஒரு அளவுக்காக 12 வந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு பகுதியிலையும், 12 பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து பாக்குறாங்க. அப்ப ஒரு கற்பனை உருவமா இதை பார்க்கும்போது ஒரு பெண் மாதிரி இருக்கு கன்னி, இதை பார்த்தா ஒரு சிங்கம் மாதிரி இருக்கு சிம்மம், இந்த ஆடு, இதை பார்த்தா ஆடு மாதிரி இருக்கு மேசம் அப்படின்னு சொல்லி 12 ராசிக்கும் 12 அதாவது ராசி அப்படின்னு அவங்க வச்சுட்டு அவங்க ஒவ்வொரு இதுக்கு வந்து அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. இது இந்த 12 நட்சத்திர கூட்டங்களுடைய பெயர் எதுக்காக அப்ப வச்சாங்க அப்படின்னா அந்த நட்சத்திர கூட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இந்த நட்சத்திர கூட்டங்களை சுற்றி வரக்கூடிய அதாவது கடந்து வரக்கூடிய கோள்களை பற்றி ஆய்வு செய்வதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து பிரிச்சு 12 வந்து பிரிச்சு. இது பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா இது அதாவது வானியல் கணக்குக்காக பயன்படுத்துறதுக்காக பிரிக்கப்பட்ட இந்த இதை வந்து பின்னாடி வரக்கூடிய ஜோதிடத்துக்குள்ள வந்து இதை கொண்டு போறாங்க. இது ஜோதிடமாக மாற்றப்படுது, அதாவது நம்ம வாழ்க்கைக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ஒரு பெரிய உறவை ஏற்படுத்துற மாதிரி வந்து அதை வந்து கொண்டு வராங்க. அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதைதான் வந்து பழைய அதாவது கேலண்டர் அப்படிங்கிற முறையில பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எழுதி கொண்டு வராங்க. நமக்கு தெரியும் கூட பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு கூட நம்ம திட்டுவோம். ஏன் அப்படி திட்டுறோம், அதாவது பழைய அதாவது பழசுலயே இருக்கிற நீ புதுசுக்கு வரல அப்படிங்கிறது அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பஞ்சாங்கங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டே வந்து வர்றாங்க. பழைய பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அச்சடிச்ச மாதிரியே இருக்கும். 1889 ஒரு சூரியகிரகணம் வருதுன்னு பஞ்சாங்கத்துல இருக்கு. அப்ப குறிப்பா சென்னையில கடற்கரையில மக்கள்லாம் திரண்டுறாங்க, ஆனா சூரியகிரகணம் அன்னைக்கு வரல. அப்ப பெரிய குழப்பமாயி போச்சு, எதை வச்சு நீங்க வந்து இப்படி சூரியகிரகணம் வருதுன்னு சொன்னப்ப பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு. அப்புறம்தான் வந்து அங்க ஆய்வாளர்கள்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது பழைய பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு நாட்காட்டியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது, ஆனா அது அப்டேட் ஆகல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அப்படி நிக்குது. அது சொன்ன நாளுக்கும் இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்க நிறைய வேறுபாடு இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சு மறுபடியும் என்ன செய்யறாங்க, அதுல மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வராங்க. அப்ப பஞ்சாங்கம் என்பது ஒரு நாட்காட்டியாக இருக்குது, ஆனா பில்லிசூனியம் அல்லது இந்த பலன் பாக்குறது, பள்ளி தலையில விழுந்தா சாவு, தோல்ல விழுந்தா அதுக்கு ஒரு பலன், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இடைச்சர்களா வந்து வந்து. அப்போ ஒரு நாட்காட்டியை நாட்காட்டியா பார்க்காம அதை சிலர்
தன்னுடைய சுய லாபத்துக்காக அதை வந்து நிறைய இடைச்சிறர்களை வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுல நிறைய லாபம் அவங்களுக்கு வந்து இருக்கு. இதுக்கு வந்து உடந்தையாக மதங்களை வந்து இணைச்சுக்கிறாங்க. எல்லா மதத்திலையுமே ஒரு இந்த மாதிரியான நம்பிக்கைகளை வந்து உள்ள இணைச்சு 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 கொண்டு வராங்க. அந்த பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடத்திலையும் இறங்கியிருக்கிறாங்க. பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் ஜோசியருக்கு நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம கைரேகையிலிருந்து ஆரம்பிக்கலாமே. இப்ப கைரேகை இருக்குது, ஒருத்தரை பார்த்தோன்னே வந்து கைரேகை ஜோசியத்தை போய் உட்காந்தீங்கன்னாங்களேன், அவர் என்ன செய்வாரு, ஒரு குச்சியை வச்சுக்குவாரு, அப்படியே ரேகைகளை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், கோடுகள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல முகத்தை பார்ப்பார். முகத்தை பார்த்துட்டு அவர் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஆரம்பிப்பார். நம்ம ஆமா சொல்ற மாதிரியான விஷயமா இருக்கும், உடனே ஆமா போட ஆரம்பிச்சோம்னா அவர் சொல்லி முடிக்கும் போது ஆமா இதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை அவர் சொன்னது நடந்துருச்சு அப்படின்னா அவர் அடுத்த கட்டமா வந்து பெரியாளாயிருவார். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா கைரேகை எப்படி ஜோசியமாகும் அப்படிங்கறத எப்பயாவது நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இல்லை, பிறக்கும் போதே எப்படி நம்ம அம்மா உடம்புக்குள்ள வயிறுல இருக்கும் போதே வந்து கை மடக்கித்தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போதே வந்து அந்த கை விரல் அந்த ரேகைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிரு, கோடுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிரு. அது மட்டும் இல்ல, இந்த விரல்கள்லாம் இப்படி வந்து இயங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கைரேகை இருக்கணும். அந்த கைரேகை இருக்கும் போதுதான் நாம வந்து எதையும் பலமா பிடிக்க முடியும். இப்ப நம்ம வண்டி ஓட்டுறோம், ஸ்கூட்டர் ஓட்டுறோம், அல்லது சைக்கிள் பயன்பாடு பண்ணோம்னா நம்ம வந்து இந்த விரல்கள்லாம் இருக்கணும். அல்லது ஏதாவது ஒரு தடி எடுக்கிறோம் அல்லது வேற ஏதாவது பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விரல்கள் மடங்கணும். அப்படி மடங்கும் போது இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சதைக்கு பெரும் உதவியாக இருக்கிறது இந்த ரேகை. ஆனா இந்த ரேகை என்ன ஆக்கிட்டாங்க, ஒரு அதை என்ன சொல்லலாம், மூட நம்பிக்கைனே சொல்லலாம். அது ஒரு ஆனா பெருவிரலை பற்றி நாம வந்து பரிணாம வளர்ச்சியில பேசுவோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பெருவிரல் உருவானது இதுதான் மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு மாற்றம் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா கைரேகையை பத்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து நாம வந்து பேசுறோமா அப்படின்னா இல்லை. அப்ப கைரேகையை வச்சுட்டு ஜோசியம் பார்க்கறது அப்படிங்கிறது அதை நம்பிக்கையெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து அது அவங்களுடைய நம்பிக்கை இருந்துட்டு போ அப்படியெல்லாம் விடவே முடியாது நம்ம. அப்ப கைரேகை அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நாம் எல்லாருக்கும் இருக்கணும். அது சிலர் ஒருத்தருக்கு இருக்கிற கைரேகை மற்றவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதான் அறிவியல் உண்மை அப்படின்னு சொல்லலாம். கிளியை வச்சு ஜோசியம் பார்க்கறது, எலி வெள்ளை எலியை வச்சு ஜோசியம் பார்க்கறது, முயலை வச்சு ஜோசியம் பார்க்கறது, இப்படி ஜோசியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிற அளவுல வந்து இன்னைக்கு உருவாகி நிற்கு. குறிப்பா சொல்லணும்னா 2004 அப்ப இருந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா ஜோதிடத்தை வந்து நம்ம பல்கலைக்கழகங்கள்ல பாடமாவே கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு நாடு முழுக்க நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் முறியடிச்சு பல பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு ஜோதிடம் பாடமா இருக்கு. ஆனா படிச்சுட்டு வந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதும் அடுத்த கேள்வியாகவும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி இந்த குறிப்பா வந்து போலியான அறிவியல் அப்படிங்கிறது அறிவியலை எப்படி போலியா பயன்படுத்துறாங்கிறதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஏமாற்றுக்காரர்கள் எப்படி அறிவியலை சின்ன விஷயம், அதாவது ரோஸ்பெரி ரெட் கலர் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்கு, அது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜாம், அப்புறம் இந்த நன்னரி சர்பத்து, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிகப்பா கலர் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து பயன்படுத்துற ஒரு பொடி. அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எசன்ஸ் கடையிலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஜூஸ் ஐட்டம் இதெல்லாம் தயார் பண்ணுற அந்த எசன்ஸ் வாங்கக்கூடிய கடையில் அந்த ரோஸ் பெரி ரெட் கலர் கிடைக்கும். ஒரு முறை வந்து ஒரு கடைக்கு போயிருக்கையில் நண்பருடைய கடை அடிக்கடி அங்கே போவேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடு உடுப்பக்கார் வந்து அந்த ரோஸ் பெரி ரெட் கலர் வந்து வாங்கினேன். அப்போ நான் என்ன நினச்சேன், சரி அவங்களும் என்ன மனிதன் தானே, சர்பத்தை ஏதாவது தயார் பண்ணி அவர் சாப்பிடுவார் போல இருக்குன்னு நினைச்சேன். அப்போ அந்த நண்பர் தான் சொன்னார், இவர் எதுக்கு வாங்கிட்டு போகிறாரு தெரியுமா, தெரியலையே அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, இவர் வந்து முதல் நாள் ஒரு வீட்டுல போய் வந்து அந்த குடு உடுப்பு அடிச்சு அவர் வந்து குறி சொல்ல போவாரு. சில பேர் வந்து எதிர்த்து ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா, இப்படி பேசிட்டியா அப்படின்ட்டு மறுநாள் என்ன பண்ணுவாருன்னா அதிகாலையில வந்து அவங்க வாசத்தெளிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த ரோஸ் பெரி ரெட் கலர் மூக்குப்பொடி டப்பா மாதிரி தான் இருக்கும். அந்த அதில் அந்த பவுடர் எப்படி இருக்கும்னாங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு நம்ம தீக்குச்சியில பின்பகுதியில் கொஞ்சமா ஒரு துளி எடுத்து நீங்க ஒரு பக்கெட்ல போட்டீங்கன்னா அந்த பக்கெட்டே ரத்த மாதிரி, அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த அந்த
கலர். இவர் என்ன பண்ணுவார், வாங்கிட்டு போய் அந்த சம்பந்தப்பட்ட வீட்டு முன்னாடி தூவிட்டு போயிடுவார். இவங்க வாசல் தெளிச்சாங்கன்னு வைங்களேன், உடனே வீடு முழுக்க வந்து வெறும் ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது கால் பட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள பூரா பரவிக்கிட்டே இருக்காது, அப்படியே அந்த இடமே பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா மறுபடியும் இவர் அந்த வழியா போவார், போயிட்டு உனக்கு வந்து இந்த மாதிரி நான் தான் பண்ணியிருக்கிறேன், ஒரு வேலை செஞ்சிருக்கிறேன், வேலையை நீ போகணும்னா நீ இதெல்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலான மக்கள் இதை வந்து உடனடியாக பயந்துருவாங்க. அப்போ அவருக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அந்த பரிகாரத்துக்கான பணமாகவோ பொருளாகவோ அவர் கொடுத்து வந்து அனுப்புவாங்க. இன்னமும் ரொம்ப ஆபத்தான விஷயம்லாம் வந்து செய்வாங்க. அதாவது சில கெமிக்கல்லாம் இருக்குது, அந்த பேர் சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய இடங்கள்ல அது வந்து மேஜிக் கவுண்டியெல்லாம் பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் அந்த கெமிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே வந்து ஆயில்ல தான் இருக்கும், தண்ணி போட்டால் வெடிக்கும். அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி நம்மளை கேவலமா பேசிட்டாங்க அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அதை வந்து கூரைகள் மேல வந்து தூவி விட்டு மழை வெஞ்சினவங்களே தீ பிடிச்சிடும். அப்ப ஒரு அறிவியல் பொருள்களை இப்படி எல்லாம் பயன்படுத்துறது நிறைய நம்மளே பாக்குறோம்ல. இப்ப போலி அறிவியல் மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி போலி சாமியார்கள் பாக்குறோம், அவங்க எல்லாம் வந்து சிலதை பயன்படுத்துவாங்க. ஒரு தட்டுல பாத்தீங்கன்னா அதாவது சும்மா ஒரு பேப்பர் ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஆனா இவர் நெய் ஊத்துன்னு புக்கடி தீ பிடிச்சு பாத்தீங்களா, இது வந்து பெரிய என்னுடைய சக்தியினாலதான் அதை பண்ணேன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம மெடிக்கல் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சோடியம் பென்சாயில் நம்ம பல் வலிக்காக பயன்படுத்துகிற ஒரு மெடிசன் இருக்கு, அதுவும் கிளிசரின் நமக்கு தெரியும். அந்த சோடியம் பென்சாயிட்டை ஏதாவது பேப்பர்களுக்கு உள்ள வச்சுட்டு நீங்க வச்சுட்டு கிளிசரின் ஒரு ஒரு ஸ்பூன் ஊத்துனீங்கன்னா அது மெதுவாக அப்படி தீப்பிடிக்கலாம். இப்படி நவீன அறிவியல் பொருட்களை கூட இன்னைக்கு வந்து இந்த ஜோதிடர்கள் அல்லது குறி சொல்பவர்கள் இப்படியெல்லாம் வந்து தங்களுடைய வசதிக்கு தக்கன அதை வந்து அல்லது நவீன சாமியார்கள் இவங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த போலிகள்னால ஏற்படுற நிறைய பிரச்சனை யாருக்குன்னா பெண்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாக்குறோம் ஜிம் பும்பா பண்ணி எல்லாத்தையும் சில நேரங்களில் கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய் தோஷம். அதாவது செவ்வாய் தோஷம் இருக்கிற பெண்ணை வந்து எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு இவங்க சொல்ற விஷயம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தந்த ராசியில இந்த லக்கணத்துல இந்த நேரத்துல பிறந்தவங்க செவ்வாய் தோஷம். ஆனா ஒரு ஆய்வு என்ன சொல்லலாம் அப்படின்னா, 100 பேர் பிறக்கிறாங்கன்னா 35 பேர் செவ்வாய் தோஷம் எல்லாம் பிறப்பாங்க அப்படிங்கிறத உண்மையா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல வந்து ஒரு சாமியார் உருவானார். சாமியார் இல்ல, அவர் ஒரு குறி சொல்றவரு, ஒரு சின்ன அளவுல அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்வார்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷத்தை கழிச்சு அவங்களுக்கு திருமணம் வரைக்கும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு அவர் வாங்குற தட்சணை என்னன்னா ஒரே ஒரு தேங்காய் 101 ரூபாய். ஆனால் சில வாரங்கள் போக வேண்டியிருக்கும், நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போன மாதிரி சில வாரங்கள் போக வேண்டியிருக்கும். முதல் வாரம் போனோன்னு என்ன செய்வார்னா தேங்காயை கொடுங்கன்ட்டு அவங்கள உட்கார வச்சிருப்பாங்க. இவங்க கொண்டு போன பொருள் எல்லாம் வந்து ஒருத்தர் வாங்கி உள்ள கொடுப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குறி சொல்றவர் முன்னாடி உட்காந்தோம்னா தேங்காயை வந்து அது மேல அந்த சூடம்லாம் வச்சு கொளுத்திட்டு அந்த தேங்காயை வந்து உடைப்பார். அது உடைக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள சில பொருள்கள் வந்து வரும், அதுல சிகப்பா வந்துருச்சுன்னு வைங்களேன் செவ்வாய் தோஷம் முத்தி போயிருக்குன்னு இருக்கும். பூ வந்துருச்சுன்னு வைங்களேன் சரி பண்ணிடலான்னு இருக்கும். அதை விட ஏதாவது செயின் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வைங்களேன் நீங்க சரியாயிட்டீங்கன்னு இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து பெரும்பாலும் போறக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல வர்றது அந்த சிகப்பு கலர் ரத்தம் மாதிரியான ஒரு இதுதான் வந்து தேங்காய்க்குள்ள வந்து. இது என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சில அறிவியல் ஆர்வலர்கள்லாம் வந்து அவரை போய் பார்த்து கொஞ்சம் ரகசியமா எல்லாம் விசாரிக்கும் போது அழகா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் எப்பவுமே தேங்காயில 3 கண் இருக்கும் நமக்கு தெரியும். அந்த குடுமிய எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 கண் இருக்கும், அதுல 1 கண் வீக்கா இருக்கும். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா 1 கண் வீக்கா, அப்படி அந்த 1 கண் வீக்கான கண்ணுல நல்ல ஒரு ஆடியோ ஏதாவது ஒரு ஊசியோ வச்சு நீங்க ஓட்ட போட்டு அது வழியாக ஸ்ட்ராவை பயன்படுத்தி, நம்ம முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்ல ஸ்ட்ராவை பயன்படுத்தி இதே சோடியம் அதாவது இந்த ரோஸ்பெரி ரெட் கலர் மாதிரியான ஒரு பொருளை நீங்க லேசா எடுத்துட்டு அந்த தேங்காய்க்குள்ள வந்து ஊதிட்டீங்கன்னா
அது உள்ள போய் அப்படியே அந்த தேங்காயும் அந்த நீரும் சேர்ந்து அப்படியே ரத்த மாதிரி ஆயிடும். இல்ல ஓட்டப்பட்ட பகுதியில ஏதாவது சின்னதா வச்சு அடைச்சிடலாம், அதை அந்த தேங்காய் நார வச்சு அடைச்சிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தயார் பண்றதுக்கு 3 நிமிஷம் கூட ஆகும். இப்ப இந்த தேங்காயை உடைச்சிங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ரத்த மாதிரி இருக்கும். இது கொஞ்ச நாள்ல அவர் அம்பலப்பட்டு இதாயிட்டாரு. அப்புறம் அவர் வாயில இருந்தே வந்து இல்ல நான் ஏமாத்தினேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சேன். நாம நமக்கு தெரியும் இது சின்ன அளவுல, இதே பெரிய அளவுல மோதிரம் எடுத்து கொடுத்தவங்க அல்லது என்னால லிங்கம் எடுக்க முடியும் சொன்னவங்க எல்லாம் எவ்வளவு வருஷம் தண்டனை பெற்று எப்படி இறந்தாங்க அப்படிங்கறதுலாம் நமக்கு வந்து கண்கூடாக நாம் பார்த்தவர்கள் தான். இன்னைக்கும் கூட ஒரு தீவை விலைக்கு வாங்குற அளவுக்கு ஒரு சாமியார் உருவான காரணம் இந்த போலியல் போலி தான். குறிப்பா சொல்லணும்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பேர் என்னானந்தா பிரேமானந்தாவா அந்த நித்யானந்தா, அந்த நித்யானந்தா இன்னைக்கு வந்து ஒரு நாடு தனக்குன்னு ஒரு நாடு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பெசாம நம்ம எல்லாம் அந்த நாட்டுக்கு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்கலாம்னு தோணுது. அவரு எல்லாம் போய் பாருங்க யூடியூப்ல இருக்குது, அப்படி கை வச்சாருன்னா கையில இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே நட்சத்திரங்கள்லாம் அப்படி பறக்குற மாதிரி இந்த பிரபஞ்சமே அவர் கைக்குள்ள இருக்க மாதிரி எல்லாம் காட்டுறாரு. அது யார் வேணாலும் பண்ணலாங்கிறது இன்னைக்கு வந்து 6 வயசு பையனுக்கு தெரியும், இன்னைக்கு யூடியூப் போய் அல்லது செல்போனை கையாளுற குழந்தைக்கு தெரியும் இந்த இதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது. ஆனா அது கூட தெரியாம இன்னைக்கு வந்து இதெல்லாம் காட்டி தன்னை பெரிய ஆளாக்கி இன்னைக்கு வந்து நித்யானந்தா அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நாட்டின் அதிபதி ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் போலி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இதெல்லாம் இன்னைக்கு ஆதிகாலத்துல இருந்து நான் சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தப்ப 1997 பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பிள்ளையார் வந்து பால் குடிச்சாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து படு வேகமா மத்தியானம் 12 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள இந்தியா முழுக்க ஆட்டி படைச்சிச்சுன்னு சொல்லலாம். அப்ப வந்து செல்போன் கிடையாது, டிவி இருந்தது, ஆனா இத்தனை சேனல்கள் கிடையாது. ஆனா எப்படி அவ்வளவு வேகமா வந்து ஒரு போலியான விஷயம் வந்து பரவிச்சு அப்படின்னா அன்னைக்கு இருந்த லேண்ட்லைன் தொலைபேசியில வந்து பரவிச்சு, ரொம்ப வேகமா பரவிச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம பின்னாடி வந்து நிறைய பேரு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையிலே பிள்ளையார் பால் குடிச்சாரா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நானும் நண்பர் ரத்ன விஜயன் வந்து அப்ப வந்து கருத்துக்கூடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மதுரையில. பக்கத்துல இருந்த பிள்ளையார் கோயிலுக்கு நாங்க போனோம், பால் வாங்கிட்டுலாம் போல பார்க்க போனோம். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து ஸ்பூன் எடுத்து ஊட்டுறதும் உரமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழி கரண்டியை வச்சு பாலை வந்து ஊத்திக்கிருந்தாங்க. ஆமா குடிக்குது, ஆமா குடிக்குதுன்னாங்க. அந்த பிள்ளையாருக்கு வந்து கோபுரங்கள்லாம் கிடையாது, சும்மா வெட்ட வெளில இருந்து நல்லா காஞ்சி போயிருந்துச்சு. இவங்க ஊத்த ஊத்த வந்து கரைஞ்சிக்கிருந்துச்சு அப்படியே. ஆனா எவ்வளவு பால் ஊத்தினாலும் கீழே வந்து அந்த பால் வாங்க. ஆனால் அன்னைக்கே வந்து இது அறிவியல் பூர்வமாக உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரியும். தாவி வெங்கடேஸ்வரன் வந்து சென்னையில இருந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்க அலுவலகத்துல இருந்த பாரதியார் சிலைக்கும் காந்தி சிலைக்கும் அவர் வந்து பால் கொடுத்து எந்த சிலையும் இந்த மாதிரி குடிக்கும் குடிக்கும்னா குடிக்காது, பரப்புயில் இசையின் மூலமாக அந்த பால் வர்றது வந்து தெரியாது, கீழே வந்து வடிகிறது தெரியாது. அதுக்கு உதாரணமா வந்து டேபிள்ல நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம், டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கும், சும்மா ஒரு 2 இட்லி வர்ற நேரத்துக்கு நம்ம கை சும்மா இருக்காது, ஏதாவது கோலம் போடுவோம் இல்லையா. அல்லது அங்க தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை ஓரமா எடுத்து விடுறதுக்கு அப்படி எடுத்து விடுவோம். நாம எந்த பக்கம் எழுத்துமோ அந்த பக்கம் அந்த தண்ணி வடிஞ்சு ஓடும் இல்லையா, அதான் பரப்பு இழு விசை அப்படின்னு சொல்றோம். அந்த அந்த வழியே வந்து அந்த தண்ணீர் வந்து கீழே வந்து வடியும். இதே மாதிரிதான் ஸ்பூன் நிறைய இருக்கிற பால் அந்த பொம்மையினுடைய அந்த சிலையினுடைய பகுதியில வந்து வைக்கும்போது எந்த பகுதியில வாயின்ல எந்த பகுதியில வச்சாலும் கீழே வந்து அது போறது தெரியாது, மெதுவாக அது குடிக்கிற மாதிரியே வந்து நமக்கு வந்து தெரியும். இப்படி மக்களை எல்லாம் பரபரப்பை ஏற்படுத்திட்டு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வேலை அந்த நேரத்துல வந்து நடந்தது. இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நவீன கருவிகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க நம்ம அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பிரச்சாரங்கள், அறிவியல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நம்ம வந்து ஓங்கி ஓங்கி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது அறிவியல் பூர்வமா பாருங்க அப்படின்னு 2010 இப்ப வந்த சூரிய கிரகணம் மாதிரி ஒரு சூரிய கிரகணம் பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. இதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடுமையா கலிலியோ அறிவியல் மையத்தின் சார்பா ஒரு 30,000 கண்ணாடிகள் எல்லாம் தயார் பண்ணி
நம்ம கொடைக்கானல் இருக்கக்கூடிய மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி அந்த கல்வியல் துறையோட சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சாரமே பண்ணிக்கிருந்தோம். பண்ணி கடைசி நாள் வந்து ஒரு சூரியகிரண திருவிழா வந்து மதுரையில தெப்பக்குளம் பகுதியில நடத்துறோம். இப்ப என்ன நினைச்சோம்னா நிறைய பத்திரிகையாளர்லாம் வந்திருந்தாங்க, வெளிநாட்டுக்காரவங்கலாம் கூட வந்தாங்க, டூரிசம் சார்பாக அவங்கலாம் வந்து கூட பார்த்தாங்க. நாளைக்கு வந்து தலைப்பு செய்தியே இதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா மறுநாள் தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? சூரிய கிரகணத்தினால் குடும்ப ஆண்களுக்கு ஆபத்து, பெண்கள் வேப்ப மரத்துக்கு தாலி கட்டினார்கள் அப்படிங்கறதான் வந்து செய்தியா வந்து. அப்ப அறிவியல் பூர்வமாக நாம் வந்து அவ்வளவு வேலைகள் செய்தாலும் ஒரு போலித்தனமாக திடீர்னு வந்து கிளப்பி விடக்கூடிய, குறிப்பா இன்னைக்கு நவீன கருவிகள் மூலமா கிளப்பி விடுறதா முன்னணியில நிக்குது. அது இப்ப வரைக்கும் வந்து தொடருதுன்னு வைங்களேன். சமீபத்தில் நடந்த சூரிய கிரகணத்தை கூட நாம வந்து பார்த்தோம். அதுக்கும் கடுமையா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் நாங்க வந்து நிறைய பயிற்சிகள், குறிப்பாக இந்த மாதிரி செய்திகள் வந்து ஊடகங்கள்ல, அப்போ ஊடகத்துக்கான பயிற்சி வேணும்னு சொல்லி மத்திய அரசினுடைய விஞ்ஞான் பிரசார் சார்பாகவே வந்து சென்னையில ஊடகத்திற்கான பயிற்சி, ஊடக நண்பர்களுக்கே ஒரு பயிற்சி வந்து கொடுத்தாங்க. நீங்க தயவுசெய்து வந்து உண்மையை வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் தவறான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் நிறைய செய்திகள், நல்ல செய்திகள் போட்டாங்க. ஆனா இப்ப இந்த சமீபத்துல வந்த கடந்த 21ஆம் தேதி வந்து ஒரு சூரிய கிரகணம் நடந்தது இல்லையா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஊரடங்கு நேரத்துல நிறைய வீடியோக்கள், 21ஆம் தேதி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒண்ணு, 21ஆம் தேதியோட இந்த கொரோனாவே காலி ஆயிரும், கொரோனா பூரா செத்து செத்து விழுந்துரும். ஏன்னா அந்த சூரிய கிரகணம் தான் தடையா இருக்கு, சூரிய கிரகணம் முடியும் போது செத்து செத்து விழுந்துரும்னு ஏகப்பட்ட வீடியோ யூடியூப் நிறைய. நீங்க சூரிய கிரகணம் போட்டீங்கன்னா அறிவியல் சம்பந்தமா வராது. நீங்க அன்னைக்கு என்ன சாப்பிடலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், எப்படி இருக்கணும், எந்த நேரம் குளிக்கணும், இதை பத்தியே நிறைய பேர் வந்து போடணும். ஆனால் அறிவியல் சார்ந்து ஏதோ 1-2 வீடியோக்கள் தான் அந்த நேரத்துல வந்து வந்தது. அப்ப இப்ப வரைக்கும் வந்தது ஒரு அணு விஞ்ஞானி சொல்றாரு, அணு விஞ்ஞானி கொடுத்ததாக ஒரு பேட்டி வந்து ஒரு இதுல வருது, பத்திரிகையில வருது, சொன்ன ஒரு அணு விஞ்ஞானி. ஆனா பேரே போடாம அந்த பத்திரிகையை வந்து வெளியிடுது, அணு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து கொரோனா காலி ஆயிரும் அப்படின்னு சொன்னதே ஒரு அணு விஞ்ஞானி. எல்லாரும் வந்து என்ன எப்படி ஒரு செய்தி போட்டிருக்கேன்னு கேட்ட முன்னாடி மறுநாள் யாரோ ஒரு ஆள் போட்டோ போட்டு போடுறாங்க, அவரே ஒரு போலி விஞ்ஞானி அப்படிங்கிறது அப்புறம் பின்னாடிதான் வந்து தெரிஞ்சது. அப்ப அறிவியலுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது ரொம்ப தூரமா தான் இன்னமும் இருக்குதோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. பாடத்துல படிக்கிற அறிவியல் வேற, நாம் வாழ்க்கையில சந்திக்கிற அறிவியல் வேற அப்படிங்கறதான் பல அறிவியல் ஆசிரியர்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர்னா நான் பள்ளி ஆசிரியரை மட்டும் சொல்ல, பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள். ஏன்னா சிவா பேசும்போது சொன்னார் இல்லையா, நம்ம பிரதமர் கூட வந்து சில ஒரு மாநாட்டில் வந்து போலி அறிவியல் பற்றி பேசினாருன்னு, அதே மாநாட்டில் நிறைய பேர் வந்து அந்த பேப்பர் வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க. அது அந்த 2015, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பம்பாயில் நடந்த இந்திய விஞ்ஞானிகள் மாநாட்டில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அந்த மாநாடு நடந்துக்கிருக்கு, ஒவ்வொரு ஆண்டு நடக்குது. 106வது மாநாடு அந்த 2015 நடந்தப்ப அதில் தான் பேசினாங்க. நாங்கள் வந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, 7000 ஆண்டுகள்னா நல்லா யோசிச்சு பார்த்துங்க, மனித குலம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுக்கேன், அந்த காலகட்டத்திலே புஷ்ப விமானம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது, அதை மறுபடியும் வந்து நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி, இன்னைக்கு வந்து பிள்ளையாரை வந்து நாம வந்து பார்க்குறோம், ஒரு யானை தலையோட பார்க்குறோம், ஆனால் அதனுடைய புராண கதைகள் வேற. ஆனால் அன்னைக்கு அவங்க அறிவியல் மாநாட்டில் சொன்னது என்ன, அந்த காலத்திலேயே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், அந்த அறுவை சிகிச்சையை வந்து நாம் வந்து மறுபடியும் அதை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த மாநாட்டில் வந்து பேசப்பட்டது. அதுக்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் கூட வந்து, ஆனால் அது போன்று எதெல்லாம் இருக்குதோ அந்த வேதிக் சயின்ஸ் சொல்றாங்க, வேதகால அறிவியல், இந்த வேதகால அறிவியலை முன்னிறுத்துறத இன்னைக்கு வந்து வேலையா இருக்குது, முக்கியமான வேலையா. இன்னைக்கு இந்த தலைப்புல பேசுறதெல்லாம் எனக்கு வந்து சந்தோஷமான விஷயம். ஏன்னா பரவலாக இன்னைக்கு வேதகால அறிவியல் தான் வந்து இன்னைக்கு வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப பல பேர் வந்து நம்ம வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்துப்போம், இந்த லேப்டாப்லாம் வந்து இப்ப வந்தது இல்ல, ஆதி காலத்துல வந்து வேத காலத்திலே வந்துருச்சு. அந்த காலத்துல மாய கண்ணாடின்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு மாய கண்ணாடி இருக்கும் விட்டாலாச்சாரியர் படத்துல, அது முன்னாடி போய் நின்று அவரு எங்க பாக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லி அது சொன்னாருன்னா அங்க வந்து நிக்க இல்லையா, அதுதான் இந்த லேப்டாப். சரி,
அப்ப செல்போன் என்ன இப்ப பல பேர் செல்போன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் செல்போன் தான் வந்து நம்ம வெத்தலையில மை போட்டு பாக்குறோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது மாடு காணாம போச்சு அல்லது வந்து ஒரு கோழி காணாம போச்சுனா கூட கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு குறி சொல்றவர் ஒரு சின்ன அளவுல ஒருத்தர் இருப்பார் அவரு என்ன செய்வார்னா வெத்தலையில மை தடவி பார்த்தாருன்னா எந்த பக்கம் இருக்குது வடக்கு திசையில போய்கிட்டு இருக்க அந்த மாடு நீ வந்து இத்தனை கஜத்துல போனேன்னா புடிச்சிடலாம் அப்படிலாம் சொல்லுவான் இல்ல உன் கோழி உனக்கு கிடைக்காது ஏன்னா அது ஏற்கனவே வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த வெத்தலையை பார்த்தா தெரிஞ்சிருந்தோம் அல்லது மனுஷனே காணாம போனா கூட வெத்தலையில போய் மை வச்சு பாக்குறது அப்படிங்கிறது இன்னைக்கும் பல கிராமத்துல வந்து அப்படி பார்த்தாங்க இல்லையா அந்த வெத்தலையில படமா தெரிஞ்சது இல்லையா அது மாதிரிதான் நீங்க வந்து செல்போன்ல இப்ப பாக்குற படம் அப்படிங்கிறதா வேதாள அறிவியல இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மெய் பொய்யில அப்படிங்கிறதா அவங்க அழுத்தமா வந்து வைக்கிற விஷயமா இருக்கு இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட்டிடக்கலைகள்லாம் இருக்கு நம்ம கட்டிடக்கலைகள்லாம் பாத்தீங்கன்னா பிரமிக்க வைக்கிற கட்டிடக்கலையா வந்து இருக்கும் ஆனா அது எல்லாத்தையும் போலி அறிவியலாக போலி அறிவி அறிவியலாளர்கள் எப்படி உள்ள வச்சுக்கிறாங்க அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம் குறிப்பா சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா சிதம்பரம் நடராஜர் கோயில் நம்ம கூட சிதம்பர ரகசியம் அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த சிதம்பர நடராஜர் கோயில் கட்டியிருக்க பகுதி தான் பூமியினுடைய மையப்பகுதி அப்படிங்கிறது இன்னைக்கும் வந்து பரப்பி விடுற ஒரு விஷயமா இருக்கு இந்த நவீன காலத்துல நல்ல கேமரா வச்சு அருமையா எடுத்து அதுக்கு வந்து யூடியூப்ல எல்லாம் கூட நீங்க வந்து படங்கள் வந்து பார்க்கணும் அதே மாதிரி கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய கலசங்கள் எந்த கோபுரமா இருக்கட்டும் அது மேல வந்து கலசம் வைப்பாங்க அந்த கலசம் வெங்கலத்துல இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆனா அந்த கோபுர கலசங்கள் வந்து நாளாக நாளாக அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா மாறி அது இடிதாங்கிக்காக வச்சிருக்காங்க அல்லது அது பவர்ஃபுல் அதை எடுத்துட்டு போனோம்னா பயங்கரமான விலைக்கு வந்து விற்க முடியும் அப்படிங்கிறது அல்லது திருடறதுக்கான முயற்சிகள் நடப்பது அப்படிங்கறதெல்லாம் ஒரு போலியான விஷயம் அது வந்து அறிவியல் பூர்வமாக அதனால வந்து எந்த பவரும் அதுல வந்து உருவாயிருக்குன்னு வாய்ப்பு இல்லைங்கிறது அறிவியல் உண்மைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவையாறு சனீஸ்வரன் கோயில் நமக்குலாம் தெரியும் காரைக்கால் பக்கத்துல இருக்குது அங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து அதுக்கு ஸ்பெஷல் பஸ் எல்லாம் வந்து விட்டுருப்பாங்க நம்ம மத்த நேரத்துலலாம் சனியனே அப்படின்னு திட்டுவோம் ஆனா சனீஸ்வரன் கோயிலுக்கு போனோம்னா அப்படியே கிலோமீட்டர் கணக்குல வந்து வரிசையில நின்று நம்ம வந்து பார்த்துட்டு வருவோம் அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு மேல செயற்கைக்கோள் அதாவது எந்த செயற்கைக்கோளா இருந்தாலும் சரி நாசா விட்டதுனாலும் சரி இஸ்ரோ விட்டதுனாலும் சரி அல்லது ரஷ்யாவோ அல்லது ஜப்பான் யாரு செயற்கைக்கோள் விட்டாலும் அந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு மேல அப்படி பறந்து போகையில அது செயல்படாது இது உண்மை அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சாரங்கள்லாம் நடந்தது அத பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள்லாம் வந்து அதை சொன்னாங்க அதை நம்ம இஸ்ரோ கூட நம்ம மரியாதைக்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவங்க தலைமையில ஒரு ஆய்வுக்குழு போட்டு அதை பத்தி எல்லாம் ஆய்வு பண்ணி ஏன்னா அறிவியல் பூர்வமாக வந்து அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற விஷயத்த வந்து நிரூபிச்சாங்க அதை யூடியூப்ல கூட இருக்கு அவரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்து இதை விளக்கமா வந்து சொல்லியிருப்பாரு ஏன் வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணமா சொல்லியிருப்பாங்க இதுல அடிக்கடி இழுக்கிற விஷயம் என்னன்னா நாசா எழுத்து நாசா சொல்லிடுச்சு அப்படின்னு நிச்சயமாக இல்லை அதே போல ஏலியன்ஸ் புனைக்கதைகளை வந்து அப்படியே உண்மையாக்குறது பறக்கம் தட்டு வந்துச்சு இந்த இடத்துல இறங்குச்சு நான் பார்த்தேன் நேற்று நைட்டு பார்க்கும்போது நிலால இருந்து ஒரு அப்படியே ஒரு ஒளி கீழே வந்து இறங்குச்சு இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு தோணுதெல்லாம் வந்து கிளப்பி விடுற ஒரு விஷயமா வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2004 அக்டோபர்ல அந்த சனீஸ்வரர் கோயில பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் எதுக்கு தெரியுமா 2000 ஆகஸ்ட் 2nd 2000 சனிப்பெயர்ச்சி நடந்துச்சு சனிப்பெயர்ச்சிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும் அதுவும் கூட யாரும் கணக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டோம் சனிப்பெயர்ச்சின்னு என்ன செய்வாங்க பேப்பர்ல அப்படியே பெருசா வந்து அன்னைக்கு வால் போஸ்டே இன்று சனிப்பெயர்ச்சி அப்படின்னு போட்டுதான் வைப்பாங்க அல்லது டிவியை திறந்தா இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி அல்லது அன்னைக்கு கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா சனீஸ்வரனுக்காக நிறைய வேலைகள்லாம் நடக்கும் இந்த சனி பெயர்ச்சிக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன இருக்கு அப்படின்னா சனிங்கிறது ஒரு கோள் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த சனி வரைக்கும் தான் அந்த காலத்துல நம் முன்னோர்கள் கோளை வந்து பார்த்தாங்க அதாவது கலிலியோ கூட
கலிலியோ சனிக்கோளையும் பார்த்தார், அவருடைய தொலைநோக்கில அதுல இருக்கக்கூடிய வளையத்தையும் பார்த்தார். ஆனா அதற்கு பின்னால் வந்தவர்கள் இந்த கோள்களை எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு செவ்வாய்னா தோசை வந்தாங்களா, அது மாதிரிதான் சனி அப்படிங்கிறது ஒவ்வொரு, அதாவது நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, சூரியனை வந்து பூமி சுற்றியதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 365 நாள் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு கோள்களும் நம்ம சூரியனை சுத்தி வர்றதுக்கான நாட்கள் அப்படிங்கிறது வேறுபடும், ஏன்னா ஒவ்வொன்றும் தள்ளி தள்ளி இருக்கு. இப்படி சனிக்கோள் ஒரு முறை சூரியனை சுத்தி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 29.5 ஆண்டுகளாகும். அப்படின்னா பாத்துங்க, 29.5 ஆண்டுகளாக ஒரு முறை முழுமையா சுத்தி வரணும், கிட்டத்தட்ட 30 வருஷம் வைங்களேன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவங்க வந்து வானத்தை கணக்கிடுறதுக்காக 12 பகுதியா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, அதைத்தான் ஜோதிடர்கள் ராசி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சனிக்கோள் அப்படி சுத்தி வரும்போது இந்த 12 ராசி கூட்டத்தையும் கடந்துதான் வரும். இப்போ உதாரணத்துக்கு மேசம் அப்படிங்கிற அந்த ராசியில இருந்து கிளம்பிச்சுனீங்களேன், அங்க வந்து இருக்குது, அது அடுத்த ராசியான ரிஷபத்துக்கு போகணும்னா 2.5 வருஷம் ஆகும். அப்ப மேச ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு வருதுன்னு வைங்களேன், மேச ராசிக்காருக்கு வந்து சனி விட்டு போச்சு, ரிஷப ராசிக்காருக்கு வந்து சனி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து யார் இருக்கா, இதுக்கு அடுத்து வந்து மீனம் இருக்கிறாங்கன்னு வைங்க, மீனத்துக்கு வந்து பிடிக்க போகுது, அடுத்து பார்வை வந்து பற்றுச்சு, 2.5 வருஷம் கழிச்சு மீனத்துல வந்து பிடிக்க போகுது. அப்ப மீனராசியினர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி, அவங்களுக்கு என்னது 7.5 சனி அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் வந்து சொல்லி இப்படிதான் இந்த ராசி சனி கிரகம் இதெல்லாம் வந்து நடக்கும். இப்படி சனீஸ்வரன் கோயில் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ஒரு பெரிய கூட்டம் இதுக்காக நடந்தது. இது அப்ப மட்டும் இல்ல, வெளிச்சம் மட்டும் இருக்க, வெளிச்சம் மட்டும் இருக்காது, பேசுங்க பேசுங்க, வாய்ஸ் கேக்குது, பேசுங்க. சரி சரி சரி, இப்படி நாம வந்து நம்பிக்கைகள் பார்த்தோம் அப்படின்னு, ஒரு நிமிஷம் வெளிச்சத்தில் வச்சுக்கலாம், புரியல, வீடியோ சுத்திட்டாரு மாடிக்கு வர்றாரு, வெளில வந்துட்டாரு, வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு. சூப்பர் சார். நம்பிக்கைகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாத்தி 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 வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க ஜோதிடர்களும், இன்னைக்கு இருக்கக்கூடிய போலி வானவியலாளர்களும் நிறைய வந்து அதாவது வான சாஸ்திரம் என்ற பெயரிலும், அப்புறம் இன்னும் நிறைய அதுக்கு பேரெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து கண்கூடா பாக்குறோம். ஒரு நிமிஷம், ஒளிக்கு எதிர் ஒளியில உட்காந்தீங்கன்னா அரே நம்ம கரெக்ட்டு.
போய் வருது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மை இன்னும் சில நோய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பிலையை மருந்தாக பயன்படுத்துறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து வேப்பிலை வந்து ஒரு தீர்வா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா வேப்பிலை மட்டும் தீர்வுலன்னு தெரியும். இன்னைக்கு கொரோனா காலத்தில் பல பேர் வந்து வீட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேப்பிலை சொருகிட்டு பார்க்கலாம். வீட்டில் சொருகினாலும் பரவாயில்ல, கார்லாம் சொருகிட்டு போகிறாங்க. மேலே வந்து அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி பெரிய வேப்ப மரம் இருக்கும், ஆனால் அந்த வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கொப்பை பிடுங்கி சொருகிருப்பாங்க. ஆனால் கேட்டால் இதெல்லாம் வந்து நம்பிக்கை, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து எந்த கிருமியும் உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையாக வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் அது நம்பிக்கை இல்லை, அது மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான அதாவது இதுக்கு முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அறியாமையில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நல்ல மெத்தப்படித்தவர்களாக அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கடுத்து ரொம்ப நம்ம இப்போ ஒரு சினிமாலாம் வந்தது, முண்டாசப்பட்டின்னு ஒரு படம் வந்தது, பலரும் பார்த்துருப்போம். போட்டோ எடுத்து ஆயுஸ் பயந்தோம். இன்னைக்கும் வயசானவங்களாம் நீங்கள் போட்டோ எடுக்க முடியும். அப்படியெல்லாம் வந்து ஆயுஸ் குறைஞ்சிருன்னு சொன்னால் இன்றைக்கி செல்ஃபோனில் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கே ஆயுஸ் குறைஞ்சிருந்தா வீடியோ பார்த்தவங்களாம் உடனே செத்துல போயிடணும் இல்லையா. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து போலி அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இன்றைக்கி வந்து முறியடிக்க முடியும். ஆனாலும் இன்னமும் கிராமங்களில் இந்த அறிவியல் பொருட்கள் மேலே வந்து ஒரு அச்சம் இருக்குது. இன்றைக்கி ஒரு டிவி வந்துருச்சுன்னா அந்த டிவி வந்தாலே தப்பு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து அதை உள்வாங்கிக்கிறாம இருக்கிற ஒரு விஷயமாகவும் பார்க்க முடியும். அப்புறம் சிட்டுக்குருவியெல்லாம் வந்து அழிஞ்சதுக்கு காரணமே வந்து செல்ஃபோன் டவர் தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா. அது எவ்வளோ பேருக்கு உண்மை அப்படின்னு தெரியல. சோளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விவசாயத்தில் வந்து காலி ஆயிடுச்சு. அதாவது குருவிகள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இன்னைக்கு வந்து விவசாயத்தில் இல்லை. இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியும், வெட்டுக்கிளிக்கு மருந்தடிக்கிறோமோ இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பல்வேறு பூச்சி புழுக்களுக்கு வந்து மருந்தடிக்கிறோம். அது எல்லாம் தான் வந்து அது எல்லா பறவைகளையும் தான் தாக்கும். உதாரணமாக சொல்லணும்னா எங்கள் பகுதியில் திராட்சை தோட்டங்கள் வந்து அதிகம். நீங்கள்லாம் திராட்சை பழம் சாப்பிட்டீங்கன்னா தயவுசெய்து ஒரு 10 தடவையாவது நம்ம வந்து அதை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. அவ்வளோ தூரத்துக்கு வந்து கெமிக்கல் அதில் வந்து இருக்குது. பக்கத்து தோட்டத்தில் வந்து பழம் இயற்கையாக பழுத்துருச்சுன்னா இந்த முன்னாடி இருக்க தோட்டத்துக்காரர் உடனடியாக அதை பழுக்க வைக்கிறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் மருந்து அடிக்கணும் அப்படின்னு அடிப்பாங்க. அது கருப்பாகிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, இனிப்பாகிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, இப்படி அதே மாதிரி பறவைகள் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து அடிச்சாங்கன்னா அந்த குருவிகளும் இல்லை, பறவைகள் கூட பல பறவைகள் இன்னைக்கு காணாமல் போனதுக்கு காரணம் செல்போன் டவர் கிடையாது, உணவு உற்பத்தி கிடையாது. இன்னைக்கு உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் கொடைக்கானல் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டுக்குருவிகள் அங்கே இருக்குது, மைனாக இருக்குது. அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்தனால நமக்கு அது தெரியும். காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முது அந்த பறவைகள் வந்து சிட்டுக்குருவிகளாக இருக்குது. ஏன்னா அங்கே பழைய வீடுகள்லாம் நிறைய எண்ணமும் கூட அங்கே இருக்குது. ஆனால் நகரப்பகுதியிலையும் அதில் கிராமத்து பகுதியிலையும் கூட இன்றைக்கி சில இடங்கள் அதை வந்து பார்க்க முடியும். ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் வந்து நல்ல கிராமத்து பகுதியில் போனீங்கன்னா குருவிகள் இருக்கத்தான் செய்யும். கொத்தாம்போது வகை இப்படி கலப்பி விடுறதுக்குல்ல, அதாவது அறிவியல் பூர்வமான தகவலாக இல்லாமல் சிட்டுக்குருவியெல்லாம் அழிஞ்சு போன காரணம் செல்போன் டவர் தான் அப்படின்னு. அது மாதிரியான போலி நம்பிக்கைகளும் இன்னைக்கு வந்து நவீனத்தில் வந்து உள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது காலங்காலமாக அறிவியல் உண்மைகளை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க மேலையெல்லாம் கூட நிறைய அதை மீறி மீறி தான் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம என்னதான் வந்து அறிவியல் பிரச்சாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இதை தாண்டி அறிவியலுக்கு எதிரான வேலைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து நமக்கெல்லாம் தெரியும், 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்குது, நாளந்தா பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய ரெண்டு வேலை என்னன்னா, முக்கியமானது வானியல் சம்பந்தமான விஷயங்கள், இன்னொன்று ஆயுர்வேதம் சம்பந்தமான வேலை. ரெண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இன்னைக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆய்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் தான் ஆரியப்பட்டா. அந்த ஆரியப்பட்டா எழுதியது தான் ஆரியப்பட்டியம், நம்மளாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆரியப்பட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், அதாவது இந்த பூமி வந்து உருண்டை கோள வடிவம் கொண்டது, இது சுழண்டு வருகிறது, ஒரு முறை வந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாட்களாக எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்லாம் கணக்கிட்டார்.
அவர் கணக்கிட்ட நேரம்லாம் கூட நமக்கு தெரியும், அதுல இருந்து சின்ன மாற்றம்லாம் இருக்கும். ஆனா 23 மணி நேரம் 59 நிமிடங்கள் 0.9 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுல சில மாற்றங்கள்லாம் இப்போ அவர் வந்திருக்குன்னுவீங்களேன். அப்ப மாறிக்கிட்டே இருக்கிறதான். ஆனா இதை கண்டுபிடித்தவர் ஆரியப்பட்டா. அவர் பதிஞ்சிட்டு போறாரு. ஆரியப்பட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிழல் விளையாட்டுன்னு சொல்றாரு. சந்திரனுடைய நிழல் வந்து சூரியனை மறைக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது படும் போது அது சந்திர கிரகணமாக இருந்த அந்த கிரகணம் என்கிறது இந்த கோள்களினுடைய நிழல் விளையாட்டு அப்படிங்கிறத சொன்னதும் ஆரியப்பட்டாதான். ஆரியப்பட்டியத்துல இதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆரியப்பட்டியம் இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதுதான் ஒரு சமீபத்துல டிவி வெங்கடேஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு உரையில கலீலியோட பிறந்த நாள் அன்னைக்கு பேசிய அந்த உரையில வந்து அது இருக்குது. எங்களுடைய அந்த யூடியூப் சேனலோட போட்டு வச்சிருக்கோம். ஆரியப்பட்டியத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து திருத்திருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஆரியப்பட்டா இருந்த அந்த குஜராத் பகுதியில ஆரியப்பட்டியம் கிடையாது. ஆரியப்பட்டியம் எங்கெல்லாம் இருக்குன்னு தேடினப்ப தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் 5 பிரதிகள் அந்த காலத்துல ஓலைச்சூட்டுலதான் எழுதிப்பாங்க இல்லையா, 5 பிரதிகள் இங்க கிடைச்சிருக்கு. பார்லி மொழியிலையும் அரேபிய மொழியிலையும் 2 கிடைச்சிருக்கு. மொத்தமே 7 வந்து கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த அரேபிய மொழியில தான் உண்மையான சில தகவல்லாம் இருக்குது. அவர் வந்து பூமி வந்து கோள வடிவம் சொன்னது அப்படிங்கிற விஷயம்லாம் அதில் தான் இருக்குது. அப்போ காலங்காலமாக புருனோவுக்கு நமக்கு தெரியும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு. கலீலியோ காலமெல்லாம் வந்து அவரை வந்து வீட்டு சிறையில் வைத்தார்கள் உண்மையை சொல்லும்போது. அப்போ மதங்கள், அதை மதத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மத பிரச்சாரங்களில் முக்கியமாக இருக்கிறது போலி அறிவியலாக வந்து இன்னைக்கு இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ இந்த நவீனத்தோட அறிவியல் மட்டும் வளர்ந்து வரல, போலி அறிவியலும் வளர்ந்து வருது. அதை போலியான விஷயத்தை தான் நிறைய பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு நம்மளாம் காலையில் டிவியை திறந்தா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிங்கிறது ஒரு அறிவியல் சாதனம், ஒரு வளர்ச்சியினுடைய உச்சம் சொல்லுவோம். ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து இதெல்லாம் நம்புங்க, ஜோதிடத்தை நம்புங்கன்னு வருது. ஒரு பேச்சாளர் ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல பேசுனது நம்ம சமயத்தில் கேட்டோம். இப்படி ஜோதிடத்தினால வந்து முன்கூட்டியே கணிக்க முடியும்னா இன்னைக்கு எல்லா ஏர்போர்ட்லேயும் ஒரு ஜோதிடரை உட்கார வச்சிடலாம். இத்தனை மணிக்கு இந்த ஃப்ளைட் கிளம்புது, அப்போ கிளம்பும்போது இது கிளம்பலாமா வேணாமா, இதில் இவர் பயணம் பண்ணலாமா வேணாமா, ஒருவேளை அதில் ஆபத்து வருதுன்னா யார் உட்காந்து அதில் ஆபத்து வரும், இதெல்லாம் பார்த்து கலப்பலாம்ல. நிறைய விஷயத்த வந்து நம்ம என்ன செய்ய முடியும், தவிர்க்க முடியும். ஆபத்துக்களை எல்லாம் தவிர்த்துடலாம், விபத்துக்களை தவிர்க்க முடியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்கிறனால தான் இன்னைக்கு வந்து விமான நிறுவனங்கள்லாம் அப்படியெல்லாம் ஜோதிடர்கள்லாம் வச்சுக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிஹெச்லேயும் ஒரு ஜோதிட நிலையத்தை வந்து வைக்கணும், ஏன்னா பல நோய்கள் குறிப்பிட்ட ராசிக்காரவங்களுக்கு தான் வருது அப்படிங்கிறத அந்த மாநில அரசாங்கம் கடந்த 2007 அதுக்கு திட்டம்லாம் போட்டு ஜிஹெச்ல வந்து ஒரு இடத்தையெல்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க. எனக்கு ஜோதிடர் இருப்பார், முத போனால் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க, மருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இதை கட்டாயம் வந்து பரிசோதனை செஞ்சே தருவேன், என் மருந்துனால முடியும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஆனா அது ஊர்ஜிதமான விஷயம் இல்லைன்னு ஒரு பிடிச்ச அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. சரி, அவர் போலின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா பாட்டு கோமியத்தை வந்து பாட்டில ஊத்திட்டு நம்மளுடைய இந்திய மருத்துவக் கழகத்தினுடைய ஆராய்ச்சி கூடத்துல போய் வந்து கொடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க, இதனால வந்து கொரோனா வந்து ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணுவீங்களே ரெண்டாவது விஷயம். ஆனால் அவங்க மேலே வந்து எந்த நடவடிக்கை இல்லை. திட்டமிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வந்து நிறைய விஷயங்கள். இப்போ மகாலட்சுமி வந்து பதிவில் போடுறாங்க, என்ன ஜீயரை விட்டீங்க அப்படின்னு. பக்கத்தூருக்காரன்லாம் இல்லை, மலையத்தண்ணா, எங்கள் ஊர் மலையத்தண்ணா அவர் தான் இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கடந்து போயிடணும்னு நினைக்கிறேன். இந்த ஜீயர் விஷயத்த பரப்பணும் இல்லை, பல பேர் நம்மளால தான் இருக்கிறோம். ஆனால் 108 தடவை வந்து நீங்கள் மந்திரம் சொன்னால் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு பத்திரிகைக்காரவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்கு அறிவியல் தெரியாதா என்ன? நிச்சயமா தெரியும். ஆனால் அவங்கள திட்டமிட்டே வந்து இதை வந்து பரப்புற விஷயம் இதுதான் போலி அறிவியல். அப்ப இதையெல்லாம் வந்து நம்ம வந்து முறியடிக்கணும் அப்படின்னா நிறைய வேலைகள் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு. தமிழ்நாடு பாடத்திட்டம் மிக சிறப்பாக மாறப்போகுதுன்னு சொல்லி குறிப்பா நம்ம குழுவில் இருக்கிற நிறைய பேர் அங்கிருந்தீங்க. அதே பாடத்திட்டத்திற்காக 2 நாள் கருத்தரங்கத்தில் வந்து எப்படியெல்லாம் பாடம் இருக்கணும்னு பேசும்போது கல்வியியல் துறையினுடைய ஒரு பேராசிரியர், கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர் என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரிலாம் பாடம் இருக்கும்போது
கால்ல மெட்டி போட்டா பெண்களினுடைய அதாவது கால்ல மெட்டி போடாதனாலதான் நிறைய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்படுது. இதெல்லாம் வந்து நம்ம பாடத்துல கொண்டு வரணும், மெட்டி போட வைக்கணும் அப்படின்னு. மெட்டி போட வைக்கிறது, வளையல் போட வைக்கிறது, அப்புறம் ஒவ்வொன்றுக்கு அதுக்கு அறிவியல் காரணம் சொல்றதுக்கு பாருங்க. எதுக்கு போட்டு வைக்கிறீங்கன்னா உடல் எல்லா நரம்புகளும் சேர்ற இடம் இது, இதுதான் மையப்புள்ளி அப்படிங்கிறாங்க. இங்கேயா இருக்குது மையப்புள்ளி, அறிவியல் ஆசிரியர்கள் தான் சொல்லணும். அதே மாதிரி நகைகள் அணிவதுனால வந்து உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் குறைஞ்சிரும், அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து கூலாக வச்சுக்கிறோம், அழகுபடுத்தும். இப்படியெல்லாம் வந்து நிறைய வந்து கயிறு கட்டினா இதெல்லாம் காணாம போயிடும், இந்த கலரு ராசிக்கல் மோதிரம் போட்டோம்னா இதெல்லாம் காணாம போயிடும், நீங்கள் வந்து வடக்க வாசல் வச்சுருக்கீங்களா அது தெக்க மாற்றுங்க, இதெல்லாம் சொல்கிறதாருன்னா நவீன அறிவியலை பயன்படுத்தி கம்ப்யூட்டரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து நிறைய நடக்குது. ஒரு வீடு கட்டும் போதும் ஒரு திருமணம் செய்யும் போது நேரம் எங்கே போகிறாங்க, முதல் எடுத்துகிட்டு போய் ஜாதகத்தை பார்த்துட்டு நிறைய அறிவியல் ஆர்வலர்களுடைய வீட்டில் கூட அது நடக்குது, விஞ்ஞானிகள் வீட்டில் கூட அது நடக்குது. அது அவங்களுடைய விருப்பம், இவங்ககிட்ட கேட்டு அது அவங்களுடைய விருப்பம், அதில் தலையிட முடியாதுல்ல அப்படின்னு தப்பிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை டாய்லெட் இருந்தது சமையலறையா மாதிரி இருக்குது, சமையலறை இருந்த ரூம் வந்து பெட்ரூமாக மாதிரி இருக்குது, மாற்றி 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 இடிச்சு இடிச்சு கட்டிருக்காங்களே ஒழிய அவங்க பிரச்சனை ஒரு காலம் தீரும். அப்போ இன்னைக்கு வந்து பார்க்குறோம், இன்னைக்கு அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி ஒவ்வொருத்தரும் இயற்கையை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் ஆளுக்கு ஒரு சாமியார்களை வந்து நம்பி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுவும் சின்ன சாமியார்கள்லாம் பெரிய பெரிய சாமியார்கள் இதற்காக இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா முற்போக்கு இதழ்கள் சொல்லக்கூடிய இடதுசாரி பத்திரிகைகளில் முதல் பக்க விளம்பரம் வருது, பில்லி சூனியம், அப்புறம் அது என்ன ஏவல் விடுறது, இது வந்து கேரளாவில் அதிகம். கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த சாமியார்களை பற்றி இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி பத்திரிகைகளும் முதல் பக்கத்தில் செய்தியாக இருக்கும். கேட்டால் இது விளம்பரம் தானே, நம்ம வந்து பத்திரிகை நடத்தணும்ல அப்படிங்கிற எதையும் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. அதை பார்த்து ஒருத்தர் அங்கே போனால் கூட நாம் அறிவியலுக்கு எதிரானவர்கள் தான். அப்போ அறிவியலை வந்து நாம் வந்து அந்த உண்மைகளை வந்து சொல்கிறதுல வந்து என்றைக்கும் தயக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அடிக்கடி கலப்புற விஷயம் இருக்குல்ல, அந்த பத்து புடவை கொடுக்கறது, தாலி மாத்துறது, அப்புறம் குங்குமம் ஒரு கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்தோம்னா இதெல்லாம் தீர்ந்துருங்க, இதெல்லாம் கூட யாரையும் பாதிக்காது. ஒரு 150 ரூபாய்க்கு சகோதரிக்கு புடவை வாங்கி கொடுக்குறது யாரையும் பாதிக்காது. ஆனால் அதை விட இன்னைக்கு உயிரையே வந்து கூடிய பல விஷயங்கள், குழந்தைகளை வந்து பழி கொடுக்கறது, ஒரு பெரிய பாலம் அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த விஷயம், மிக பிரம்மாண்டமான பாலங்கள்லாம் நீ கட்டுறாங்க, ஆனால் அதுக்கு வந்து பழி கொடுத்தா தான் அந்த பாலம் வந்து நல்லா இருக்கும், ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய குழந்தைகளை பழி கொடுக்கறத வந்து பார்க்குறோம். அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு இதெல்லாம் பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரை பயன்படுத்துறது, ரொம்ப நவீனமாக நவீன அறிவியலையும் பயன்படுத்திக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அறிவியலின் பெயரால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உயர் வகுப்பில் நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய அறிவியல் பெயர்களை கூட சாதாரண கிராமத்து குழந்தைகளும் சாதாரண கிராமத்து மக்களும் நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஹைட்ரோ கார்பன்கிறது எந்த காலத்தில் யார் சொன்னாங்க, ஆனால் இப்போ இருக்கிற பல கிராமங்களில் அந்த பேர் உச்சரிக்கப்படுது. மீத்தேன் எல்லா ஊர்லேயும் உச்சரிக்கப்படுது. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நீட்டினோ பற்றி எங்கள் பகுதியில் வந்து அழகாக சொல்லுவாங்க, அது ஒரு அறிவியல். ஆனால் இந்த பேரெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பேசப்படுது, ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் யாருக்காக வேலை செய்யுது, அது உண்மையிலேயே இன்றைக்கி அணு உலைகள் அணுவின் சக்தி ஆக்கத்திற்கு அழிவுக்கில்லை என்பதை அகிலமெல்லாம் பரப்பிய ஒன்றுபட்டு கூடுவோம் அப்படின்னு அறிவியல் இயக்க பாடலாம் கூட இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து அணுவினுடைய சக்தி எதுக்கு பயன்படுது, பெரும்பாலும் ஆயுதங்கள் தயார் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது. அப்போ அறிவியல்லையே கூட நம்ம வந்து பிரித்து பார்க்கணும், எது மக்களுக்கான அறிவியல், இது வந்து சாதாரண மக்களுக்கான அறிவியல், நம்ம வளர்ச்சிக்கான அறிவியல் எது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்குது. வளர்ச்சிங்கிற பெயரால் இன்னைக்கு வந்து அறிவியலை வந்து கையில் வச்சுக்கிட்டு அது வந்து பெரிய நம்மளை மிரட்டக்கூடிய இடமா வந்து இன்னைக்கு மாதிரி இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு தஞ்சை பகுதி முழுக்க வந்து இருக்கு. ஒரு நண்பர் வந்து ஒரு புனைக்கதை சொன்னார், ஒரு ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் இப்போ ஜூன் மாதம் காவேரியில் தண்ணி வரும், தண்ணியே வர வேணாம்,
ஜூன் மாதத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை போட்டோம்னா அங்கே வந்து மழை பெய்யும், எந்த பகுதியில் வந்து அவங்க மழை தேவை அங்கே வந்து மழை பெய்யும். அந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்னா யார்கிட்டையும் நம்ம கையேந்த தேவையில்லை, இந்த மழை வந்து அங்கே போய் பெய்ய வேண்டிய தேவையில்லை, தேக்க தேவையில்லை, இங்கே வந்துடலாம் இல்லையா. இப்படி புனை கதைகளை வந்து நிறைய வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு பக்கம் தண்ணீர் இல்லைங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து அழிக்கப்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரோடு, இன்னைக்கு எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும், மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாலம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் பல மரங்கள் பிடுங்கப்படுது. நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, ஒரு பெரிய மரத்தை பிடிங்கிட்டீங்கன்னா அஞ்சு சின்ன கண்டு நட்டிங்கன்னா அஞ்சு மரக்கண்டு நட்டா போதும், அஞ்சு நம்பர் நட்டுக்கலாம் இன்னைக்கு பிடுங்கிடலாம். அப்படிதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏக்கர் கணக்கில் வந்து மரங்களை பிடிங்கிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்து அவர் அங்கே பெரிய கோயில் ஆசிரமங்களையும் கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர் நாடு முழுக்க மரம் நடுறார், அதே ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அவர் புடுங்கின அந்த மரமும் நட்ட மரமும் ஒன்றாக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு பெரிய மரத்தை நாம் பார்க்கிற ஒரு 50 வருட 60 வருட மரம் அப்படிங்கிறது ஒரு மரம் மட்டும் இல்லை, அங்கே அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் எத்தனையோ இல்லையா. அப்போ அறிவியலை வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவீன அறிவியல் இன்னைக்கு வந்து இயற்பியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சூழலியலுக்கு எதிராக வந்து நிறுத்துறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கு. அப்படி இல்லை, இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் அப்படின்னா அதை எதுக்கு எந்த இடத்துல சரியான, இப்போ நம்ம கூட அதான் சொன்னோம், நியூட்ரினோ என்பது ஒரு அறிவியல், அறிவியலுக்கு எதிரானவங்கள நம்ம அறிவியலுக்கு எதிராக நம்ம எங்கேயுமே பேசலாம், ஆனால் அதை எங்கே செயல்படுத்துறது இந்த இடம் வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அடிவார பகுதி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளங்கள் இருக்குது. ஆனால் பல விஞ்ஞானிகள் என்ன சொல்லிக்கிருந்தாங்க அந்த நேரத்தில் அப்படின்னா அது ஒரு பொட்டல் காடு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிருந்தாங்க. அப்போ அதை வந்து படமாக எடுத்து நம்ம பல முறை காட்டணும், இது பொட்டல் காடா, இவ்வளோ விளைநிலங்கள் இருக்குது. இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணையிலேருந்து அங்கே வந்து தனியாக கால்வாய் வெட்டி அங்கே வந்து தண்ணீர் போய்கிட்டு இருக்கு, அந்த பகுதியில் விவசாயத்துக்கு தண்ணீர் பத்தலாம், அந்த பகுதியில் தண்ணீர் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம துணை முதல்வரனுடைய தொகுதி அது, அந்த பகுதியில் பல ஏக்கர் அவர் வச்சிருக்கிறார், விளைநிலம் அவர் வச்சிருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் வந்து பொட்டல் காடுன்னு சொல்கிறீங்க? அப்போ ஒரு அறிவியலை நிறுத்துவதற்கு ஒரு சூழலியலை வந்து நம்ம பழி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம சொன்னது. அதே மாதிரி தான் தஞ்சை பகுதியில் வந்து நீங்கள் வந்து மீத்தேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெளிநாடுகள்லாம் கையேந்த வேண்டியிருக்கு, இங்கே எடுக்கும்போது நமக்கு வந்து நிறைய குறைந்த விலையில் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கையில் இந்த கொஞ்சம் நிலங்களை இழப்பதுனால ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன அரிசி வேணும், அதான வெளியிலேருந்து கொண்டு வரலாம், கையில் இருக்கிறத விட்டுட்டு நாம் எதை இழக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூணு காப்பர், அந்த ஸ்டெர்லைட் ஆலை 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் கூட குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சாமியா வீடியோ வெளியிட்டார், இந்த மாதிரி வந்து போறனால காப்பர் வந்து கிடைக்காது, காப்பரில் காப்பர் வந்து நமக்கு எளிய முறையில் கிடைச்சதுனால தான் இங்கே வந்து பல வேலைகள் நடந்தது. ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார், நம்ம வந்து இன்னைக்கு மின்சார தேவைகளுக்கு வயரெல்லாம் வந்து அதுலேருந்து தான் பண்ணுறோம், நீ அடுத்து சைனாவை தான் கையேந்தணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, நாம் நினச்சோம்னா அதை வேறு வழியில் கூட அது வந்து சரி பண்ண முடியும். ஆனால் அங்கே பல உயிர்களை நான் பழி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அறிவியலின் பெயரா இதெல்லாம் இதைத்தான் போலிய அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இப்படிப்பட்ட அறிவியல் வரும்போது மக்களை அச்சப்படுத்துவதும் தப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மீத்தேன் எடுக்கும் பகுதியில் இப்படிலாம் ஆச்சுன்னா அப்படியே எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும், அப்படி இல்லை அதனுடைய உண்மையான விஷயத்த சொல்லணும், அதுக்கு என்னெல்லாம் கெமிக்கலை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி அந்த கல்வி கொடுக்கப்பட்டிருக்குது, பல்வேறு அமைப்புகள் அந்த பகுதியில் போய் வேலை செஞ்சுருக்கிறாங்க, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் வெறும் போராட்டம் மட்டும் இல்லை அறிவியல் சார்ந்து அவங்கள பேசுறாங்க. இந்த அறிவியல் தான் இப்பயும் தேவையா இருக்கு, இந்த கொரோனா நேரத்துல இந்த அறிவியல் தான் தேவையா இருக்கு. கொரோனா நேரத்திலையும் போலி அறிவியல் நிறைய பரவிக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாமியாரு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறார், பதஞ்சலி அப்படிங்கிற பொருள், அந்த பொருள் வந்து பயங்கர எல்லா இடத்துலயும் வந்து கடைகளை உரிச்சு இன்னைக்கு விற்பனைக்கு வருது, அவர் வெளியிடுறார் இதை சாப்பிட்டீங்கன்னா இது கொரோனாவுக்கு வந்து தீர்வாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாங்களான்னு எந்த ஊடகத்திலையும் வந்து சொல்லு. ஆனால் இது ஒரு போலியான விஷயம் அப்படிங்கிறதான். யோகா செஞ்சால் சரியாருன்னு அவர் தான் சொன்னார், யோகாவிலே எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும்.
அப்படின்னு. ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆஸ்பத்திரியில தான் போய் படுத்திருந்தோம். அப்ப அறிவியல் எது, போலியல் அறிவியல் எது அப்படிங்கிறத நாம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக்கணும். வாட்ஸ்அப்ல எனக்கு செய்தி வருது, ஒரு செய்தி வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படபடபடபடன்னு நம்ம வந்து பரப்புறோம். ஒரு நிலவை சுற்றி ஒரு வட்டம் தெரியுது, அந்த வட்டம் தெரியறதுனால இந்த பகுதியில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு பரப்புறாங்க. அப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் இதெல்லாம் வந்து பூமி வெடிச்சிடும் அப்படின்னு. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சினிமாவுக்கும் போலி அறிவியலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் கூட ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு நாடகம் முன்னாடி நடத்தினோம். அதுக்கு முன்னாடி அந்த நாடகத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லி எப்படி இந்த சினிமாவுக்கு நமக்கு போலி இருக்குன்னா, சினிமா வந்து துவங்கின காலத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பேய்க்கு வெள்ளச்சலை கட்டி விட்டது அவங்க தான், பேய்க்கு காலுக்கு சலங்கை கட்டி விட்டது அவங்க தான். இன்னைக்கு வந்து நம்ம கிராமத்துல போய் ராத்திரில சலசலன்னு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா ஓ பேய் போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பேய்க்கு வந்து கால் இல்லைன்னு சொல்லுவாங்க, காலில் சலங்கை சத்தம் கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி எவ்வளோ முரண்பாருங்க. இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்து சினிமாவிலேருந்து. இப்போ இன்னைக்கு வரைக்கும் சினிமா பேய்களை வைத்து எடுக்கிற படங்கள் ஒரு பிரமிப்புக்காக அல்லது ஒரு த்ரில்லாக இருக்கணுங்கிறக்காக போய் பார்க்குறாங்களே ஒழிய உண்மையிலே வந்து அது பேய் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை வைத்து கொண்டு இன்னைக்கு நிறைய கிராமங்களில் சாதாரண மக்களை சாமி ஆட்டிக்கிட்டு இருக்காது, பேயொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓமூத்து மாதிரின்னு ஒரு கலைஞர் இருந்தார், கிட்டத்தட்ட ஒரு 78 வயசுல இறந்து போனார், 2014 இறந்தார் அவரு. நெல்லை மாவட்டத்தை அற்புதமான ஒரு முப்போக்கலை கலைஞர், தெருக்கூத்து கலைஞர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில எல்லா பேப்பரையும் படிச்சிருவாரு, வார பத்திரிகை மாத பத்திரிகை எல்லாம் அவர் டேபிள்ல இருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வயதானவர், கிழவி வேஷம் போட்டெல்லாம் வந்து அவருடைய தெருக்கூத்து இருக்கும். அவர் வந்து ஒரு கஞ்சி பேய் ஒட்டுற சம்பந்தமா ஒரு கஞ்சி கோடாங்கி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். எங்க நடத்துவாருன்னா திருவிழாக்கள்ல நடத்துவார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ஒரு முற்போக்கானவர்ங்கிறனால எந்த சமரசமும் கிடையாது. அந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகா சுவையா போகும். ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிரும், பேய் பிடிச்சி அதை ஓட்டுறதுக்கு இவர் வந்து ஒரு ஒரு கப்புல கஞ்சி கொடுத்தா போதும், கணவர் கொடுப்பாரு, குடிச்சிட்டு பேய ஓட்ட ஆரம்பிப்பாரு. அப்புறம் பேய ஓட்டையில சில பொருள்லாம் வாங்கிட்டு வர சொல்ல அதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுக்குவாரு. கடைசியா வந்து அந்த நிகழ்ச்சி முடிக்கும்போது பேய ஓட்டிடுவார், அந்த பேய் போயிடும். போன உடனே வந்து இந்த அம்மா எந்திரிச்சு பேய ஓட்டினவர் ரொம்ப ஜாலியா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி முடியும் அந்த கதை. கடைசியா வந்து அது முடிவுல வந்து சொல்லுவாரு, பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பொய்யே, இந்த அதாவது சாதாரண உழைக்கிற நம்மள மாதிரி வீட்டு பிள்ளைகளுக்கு தான் பேய் பிடிக்குது, எந்த அக்ரகாரத்து பெண்களுக்காக பேய் பிடிச்சிருக்கா, எந்த கணக்கு டீச்சருக்காக பேய் பிடிச்சிருக்கா, எந்த பேராசிரியாக பேய் பிடிச்சிருக்கா சொல்லுங்கன்னு சொல்லி முடிச்சிருவார். அப்ப இது சாதாரண மக்கள்கிட்ட தான் வந்து இந்த பேய் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்குது. இந்த பேய் அப்படிங்கிறத காட்டில் ரொம்ப முக்கிய பங்காற்றுனது சினிமா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது இன்னைக்கு வரைக்கும் வந்து வேற வேற வடிவங்கள்ல வந்து இருக்கு. 2012 ஒரு சினிமா வந்தது, ரொம்ப நவீன விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தி வந்தது. அந்த 2012 சினிமாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பூமி வந்து வெடிச்சு சிதறிடும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் கூட போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எண்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு போட்டீங்கன்னா 2020 வந்து பூமி நொறுங்கிடும், சுக்கு நிறம் நொறுங்கிடும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் 2012 அந்த படம் சினிமாவாக திரையரங்குக்கெல்லாம் வந்தப்ப அந்த நேரத்துல தான் அந்த 2010 சூரியகிரணம் வந்தது. அந்த சூரியனை பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு கல்லூரி மாணவி வந்து தேமி தேமி அழுதாங்க, இன்னும் 2 வருஷத்துல வந்து நம்ம உலகம் அழிஞ்சிருமா, பூமி வந்து அழிஞ்சிருமா. அப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அழிஞ்சு போயிருமா அப்படின்னாங்க. ஆமா அழிஞ்சு போயிரும். அப்ப அழியாம இருக்குன்னா என்ன செய்யணும், நாம இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை காப்பாற்றணும், சூழலை காப்பாற்றணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில விஷயங்கள், ஆனா அது செய்யறமானா இல்லை. ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்ல காப்பி குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் தெரியும், தெரியாமையா இருக்குது. ஆனா நாம் பயன்படுத்த பிளாஸ்டிக் பொருள்களை பயன்படுத்த கூடாதுன்னு தெரியும், பல பொருள்களை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்ப இது மாதிரி யதார்த்தமான விஷயம், இன்னைக்கு கொரோனா காலம் ஒரே விஷயம்தான் தீர்வு, முகக்கவசம் போடணும், கையை கழுவணும்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் பயன்படுத்துறோம் யோசிச்சு பாருங்க. ரோட்ல போய் பார்த்தா இதை வந்து டிவிலையும் எல்லாத்துலயும் தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனா எல்லா இடத்துலையும் இல்லாம தான் இருக்குது, பரவிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப காலம் காலமா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது நடக்குதா அப்படிங்கிற. அப்ப திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இல்லாததை இருப்பதாக காட்டி 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 காட்டி
நிறைய சொன்னேன். எங்களுடைய நாடகத்தில் அந்த பேய் நாடகத்தில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கேள்வி ஒரு குழந்தைக்கும் அந்த பேய்க்குமான கேள்வி பதிலாக வந்து கேள்வி கேட்கும் குழந்தை. சல சல சலன்னு சவுண்ட் போயிட்டு வரும், குழந்தை பயப்படாது. அப்போ குழந்தை வந்து பேய் கேட்கும் குழந்தைகிட்ட, ஏன் நீ பயப்பட மாட்டேற, நான் வந்து சலங்கை கட்டி வந்திருக்கேன் அப்படின்னு. சலங்கை கட்டியிருக்கேன், உனக்கு கால் இருக்கான்னு கேட்கும். இல்லையே, காலே இல்லாத உனக்கு எப்படி சலங்கை இருக்கும், இப்படி வந்து குழந்தை கேட்கும். அப்புறம் உனக்கு யார் ட்ரெஸ் தந்தது வெள்ளை கலரில், இப்படியெல்லாம் கேள்வி பதிலுமா வந்து கடைசியில் வந்து அந்த பேயா நடித்தவர் வந்து அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு, நான் பேய் இல்லை, நான் மனுஷன்தான், உன்னை சும்மா வந்து உன்ட்ட நீ எப்படி நினைக்கிறேன்னு பார்க்க வந்தேன்னு சொல்லி முடிப்பேன். இந்த இதெல்லாம் இன்னைக்கு குழந்தைங்கிட்ட தேவையா இருக்கு. அறிவியல் பூர்வமான சில உண்மைகளை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது. கையில கை நிறைய வந்து கயிறு கட்டுறதுனால எந்த தீர்வும் ஏற்பட போறது இல்லைங்கிற சொல்ல வேண்டியது. இன்னைக்கு பாக்குறோம், அமைச்சர்கள்ல இருந்து அறிவியல் விஞ்ஞானிகள் வரைக்கும் கை நிறைய கயிறு கட்டிட்டு வந்து தான் நிக்கிறாங்க. ஆனா அதனால எந்த தீர்வாவது ஏற்படுதானா, இல்லை. நாம குழந்தைங்க வந்து ஜாதி ரீதியான கயிறுகள் கட்டப்படுதுன்னு அறுத்தெறியும், ஆனா இவங்க கயிறுலாம் எப்போ அறுத்தெறிய போறோம்னு தெரியும். அப்புறம் சில சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரியும், வீட்டுக்குள்ளேயே கூட நமக்கு வந்து தெரியும். பள்ளி ஏதாவது ஒரு இடத்துல பசியில கத்துனா கூட நம்ம என்ன நினைப்போம், ஐயோ இந்த பகுதியில கத்துனா தப்பு, என்னமோ நடக்க போகுது. மன ரீதியாக போலி அறிவியல்ங்கிறதே எங்க கட்டமைக்கப்படுதுன்னா, ஒரு மனதை ஒரு பயத்துக்குள்ளாக்கும் போதுதான், அச்சத்தை ஏற்படுத்தும் போதுதான் அங்க வந்து அந்த போலி அறிவியலை வெற்றி அடை. ஒரு மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவருக்கு வந்து நீங்க என்ன சொன்னாலும் கேட்பார். ஒரு குழந்தைக்கு வந்து முடியலை, அப்போ வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்பார். எழுத்தாளர் சுஜாதா வந்து நகரம் அப்படின்னு ஒரு நாடகம், இது ஒரு கதை எழுதியிருந்த சிறுகதை, அதை நாங்கள் நாடகமாலாம் போட்டோம் கருத்துக்கூடத்தில் இருக்கையில், அதை நாடகமாலாம் போட்டோம். ஒரு காய்ச்சல் வந்துடும், தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போவாங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு, அங்கே சரியாக கவனிக்கப்பட மாட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் அந்த தாயை அலோலப்படுவாங்க. ஒரு இடத்துல குழந்தைய வச்சுட்டு போய் இந்த சீட்டு வாங்குறதுக்கு, அப்புறம் ஊசி போடுறதுக்கு, டாக்டரை பார்க்கறதுக்கு அலைஞ்சு கடைசியாக வந்து கேட்டை அடைச்சிருவாங்க. குழந்தை ஒரு இடத்துல இருக்கு, இந்த அம்மா ஒரு இடத்துல இருக்கும், கேட்டை திறந்து போகிறதுக்கு கதறி அழுவாங்க. அதுக்கு லஞ்சம் கொடுத்து போகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கடைசியாக அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, சரிராசா ஒன்றும் ஆகாது உனக்கு, வா வா நம்ம வந்து பாண்டிமுனிக்கு வந்து காணிக்கப்பட்டோம்னா சரியாக போயிடும், ரிக்ஷாவில் ஏற்றிட்டு போவா வா வான்னு கூப்பிட்டு போயிடும். ஆனால் கடைசியாக வந்து அதில் ஒரு நல்ல டாக்டர் இருப்பார், அவர் வந்து மற்ற டாக்டர்கிட்ட கேட்டு எங்கே அந்த குழந்தை இப்படி சீரியஸாக வந்துச்சு அப்படின்னு தேடுவாங்க. கடைசியில் வெளியில் வந்து பார்த்தா அந்த குழந்தை இறந்து போன மாதிரி அந்த கதை வந்து முடியும். இப்படித்தான் இன்னைக்கு பல மக்கள் நவீனத்தினுடைய, அதாவது பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் பெரிய பெரிய முதலாளிகள் அல்லது வசதியானவர்களுக்கு மட்டும் இருக்கும்போது, தனக்கு கிடைக்கலங்கும் போது போலிகளை நம்பியும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு வந்து மருத்துவம் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வந்து பிரச்சனை தேரணும் அப்படிங்கிறனால தான் இன்னைக்கு போலி மருத்துவர்கள் வந்து நிறைய உருவாகிறாங்க. இன்னைக்கு விதவிதமான மாற்று மருத்துவம் சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம்னா, செக்கெண்ணெய் சாப்பிடணும் ஆசை, இன்னைக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் அப்படிங்கிறது அது ஒரு கலப்படை எண்ணெய், நமக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு குருடாயில் ஒரு பகுதியாக வந்து வந்துகிட்டு இருக்குன்னு அறிவியல் பூர்வமாக நிறைய சொல்றாங்க. இந்த எண்ணெய்லாம் பயன்படுத்தினால் உடலுக்கு கேடு அப்படிங்கிறலாம் இருக்குது, ஆனாலும் நாம் அதை பயன்படுத்திருக்கோம். ஆனால் சில பகுதியில் இன்னமும் கிராமங்களில் வந்து செக்க ஆட்டி பயன்படுத்தலாம் இருக்கு. ஆனால் இயற்கை உணவு, இயற்கை விவசாயம் அப்படிங்கிறலாம் சாத்தியமாக இருக்கான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அம்மாழ்வார் சொல்லுவார், ஒரு நிலத்தை நீங்கள் வந்து விவசாயம் பண்ணாமல் 5 வருஷம் நீங்கள் போட்டு வச்சுருந்தா, அதுக்கடுத்து 5 வருஷம் அதை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இயற்கை விவசாயம்னு ஒன்று போடணும். அதுக்கு இயற்கையான உரம் வேணும். இயற்கையான உரம் வேணா இயற்கையாக என்ன, இன்னைக்கு இயற்கையான மாடுகள் இருக்கா, இயற்கையான மாட்டுக்கு தீவனம் இருக்கானா, இல்லை. அப்போ அங்கே போலிகள் தான் இருக்குது. அப்போ நாம் இங்கே அங்கே விளைகிறதையும் இயற்கை உணவு நினச்சி நம்ம என்ன அதிக விலை கொடுத்து இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கோம், அதிக விலைக்கு அது விற்பனை செய்கிறாங்க. சென்னையில் ஒரு நண்பர் வந்து ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், நிறைய இயற்கை தானியங்கள் இயற்கை பழங்கள்லாம் அங்கே கிடைக்கும். அப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம குழந்தைநேய பள்ளி கூட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பழைய இசை கலைஞர் பால்பாண்டியன் வந்து அடிப்படையாக அவர் வந்து ஒரு திராட்சை தோட்ட தொழிலார். அப்போ அந்த கடைக்கு அவரும் நான் தான் போயிருந்தோம். அங்கே போன உடனே வந்து இது இயற்கை பழம், இது வந்து எங்களுக்கு பெங்களூர்லேருந்து ஒரு பகுதியிலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னப்ப இவர் அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு மேலே தடவி தடவி சொன்னார், இதில் இந்தந்த மருந்தெல்லாம் சேர்த்துருக்காங்க, இதெல்லாம் வந்து இது இயற்கையே கிடையாது, இது சாதாரண திராட்சை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் ஏமாற்றப்படுறாங்க மக்கள் இயற்கைங்கிற பேரில். இது எங்கே முடியுது, எங்கே இது இன்னைக்கு வந்து கடலை முட்டாய் சாதாரணமாக நீங்கள் வந்து பாக்கெட் பண்ணாமல் அழகாக இருந்துச்சு, இன்னைக்கு பாக்கெட் போட்டோன்னே அதுக்கு ஒரு விலை கூடுது இல்லையா. அப்போ
நாம மாற்றி விரும்புறோம். மாற்ற விரும்பும் போது அங்க வந்து சில இந்த மாதிரி கார்பரேட் கைல தான் எனக்கு வந்து மாறி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் குறிப்பா இதை சொல்லியாங்க போலியான விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான பால் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. பால் மாட்டினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு ஆனா பால் உற்பத்தி கூடியது. அது எப்படி சாத்தியமாகும்? இன்னைக்கு வந்து நிறைய அதுல வந்து போலியான விஷயங்கள் கலக்கப்படுது. ஒரு பால் பாக்கெட்டை 120 நாள் நீங்க ஏன் வச்சிருக்கணும்? அப்படி ஒரு தேவை இங்க நம்ம நாட்டுல என்ன இருக்குது? ஆனால் விளம்பரம் வருது, இந்த பால் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து வச்சிருக்கலாம், இந்த பானத்தை குடிச்சீங்கன்னா நீங்க வந்து சிறந்த. இன்னைக்கு வந்து ஆவின்லயே வந்து பலதரப்பட்ட பால் போடுறாங்க இல்லையா? அது வந்து சில சினிமா நடிகர்களுக்கு கூட ரொம்ப தரமான பால், சாதாரண மக்களுக்கு சாதாரண பால், இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் பாலில் என்ன அத்தனை வெரைட்டி தேவை இருக்கு? தண்ணீர், இன்னைக்கு தண்ணீர் மதுரையில் ரொம்ப அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் கலிலி அறிவியல் மையம் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வகையான தண்ணீர் வரும். காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வரும். அந்த லாரியில் நீங்கள் தண்ணி வாங்கணும்னா 1.50, அது வந்து கவர்மெண்ட்டோட ரேட்டு 1.50 ரூபா. நீங்கள் 6 குடம் பிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா ப்ரைவேட் ஒரு வண்டி வரும், 3 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வரும் 6 ரூபா. அப்புறம் ஒரு வண்டி சில்வர் கலரில் வரும், அது 13 ரூபா. இப்படி வெரைட்டி வெரைட்டியாக வரும். சரி, இந்த 1.50 ரூபா வாங்குற தண்ணியிலேயே எல்லாம் குளிச்சிக்கலாமே அப்புறம் இதெல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை பற்றாக்குறைக்கு வருதுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. 1.50 ரூபா வாங்குற தண்ணியை நீங்கள் வந்து வீடு கழுவ அல்லது பாத்திரம் தேய்க்க அல்லது கழிவறைக்கு பயன்படுத்திக்கலாம். 3 ரூபாய்க்கு வாங்குற தண்ணியெல்லாம் நீங்கள் குளிச்சிக்கலாம். 6 ரூபா வாங்குற தண்ணியை ஒரு சிலர் வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது 13 ரூபாய்க்கு வாங்குற தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தும். இன்னைக்கு நாம கேன் வாட்டர் அப்படிங்கிற பேரில் வாங்குறோம். அந்த கேன் வாட்டர் அப்படிங்கிறது உண்மையிலேயே நாம் குடிக்கும் தண்ணி உயிருள்ள தண்ணியா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அது ஒரு ரசாயனம் கலந்த தண்ணி. அந்த தண்ணி உயிரற்ற தண்ணி, உயிருள்ள தண்ணி உயிரற்ற தண்ணி எப்படி பார்ப்போம் நம்ம? நீங்கள் சாதாரண ஒரு பாட்டிலில் ஆய்வாகவே பண்ணலாம். நீங்கள் ஒரு பாட்டிலில் ஃபில்டர் வாட்டரை வாங்கி வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து பாருங்கள், அதில் புழு பூச்சி எதுவும் இருக்காது, சுத்தமாக இருக்கும். ஆனால் ஒரு பைப்பில் கார்பரேஷன் வாட்டரை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா 3 நாள் அது வந்து ஏதாவது ஒரு உயிரினம் உள்ளே உருவாயிடும், நம்ம பார்க்க முடியும். அதுதான் உயிருள்ள தண்ணி. அப்போ தண்ணீரை எந்த தண்ணியும் நீங்கள் காய்ச்சி குடித்தாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மருத்துவத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தான் தண்ணீர் அப்படிங்கிறது, இன்றைக்கி உப்பு தண்ணியை கூட சோடியம் வாட்டர் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். எந்த தண்ணியும் ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயிலில் வந்து வச்சுட்டு நீங்கள் குடிக்கலாம். பழைய கிராமத்து மக்கள்லாம் தன்னுடைய தேவைகள், குடிநீர் தேவைகளுக்கு எங்கே போனாங்க? இந்த குளத்து நீரைத்தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அங்கே நேரடியாக சூரிய ஒளியும் பட்டது. அப்போ இது மாதிரியான ஏமாற்று வகைகள், நவீன மூடநம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம், நிறப்பிரிகை. பாடத்தில் வந்து நாமெல்லாம் வந்து இதை குழந்தைகளுக்கு சொல்லித்துருவோம். ஆனால் ஸ்பெக்ட்ராஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உயர் வகுப்பில் வேணா இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல. கல்லூரிகளில் கூட ஸ்பெக்ட்ராஸ்கோப்னா என்னன்னு கேட்ட பேராசிரியர்களோட எனக்கு தெரியும். அந்த ஸ்பெக்ட்ராஸ்கோப் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறங்கள் தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். அப்போ ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது என்ன? இந்த உதாரணத்துக்கு வானவில் எடுத்துக்கலாம், எவ்வளோ நிறங்கள் இந்த வெளியில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கிறது தான். அந்த ஸ்பெக்ட்ரத்தை பற்றி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம பாடத்தில் வந்து சொல்லி கொடுத்துருந்தோம்னா நிறைய விஷயங்களில் வந்து அவங்க ஏமாற மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வெயிலில் போகிறீங்கன்னு வைங்க, புற ஊதா கதிர்கள் அப்படின்னு நான் வந்து பாடத்தில் படிக்கணும். இந்த புற ஊதா கதிர்கள் நம்ம உடம்புல படும்போது என்ன செய்யும்? சிகப்பா, இப்போ சாந்த சீல மாதிரி அக்கா மாதிரி இல்லை நம்ம சுடர் அக்கா மாதிரி இருக்கவங்கலாம் வந்து வெயிலில் போனாங்கன்னா கொஞ்சம் கருத்து போவாங்க இல்லைங்களா? ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து வெளுப்பாயிருவாங்க அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை. ஆனால் கருப்பாக இருக்கிறவங்க வெளுப்பாயிருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக விளம்பரங்கள் செய்யப்படுதில்ல, இதுதான் போலியம். நீங்கள் வந்து இது மாதிரி நிறைய சொல்லலாம். ஒரு பட்பசை கொடுத்தவங்க தான் இதில் பல்லு வழக்குனா உங்கள் பல்லெல்லாம் வந்து ரொம்ப வெண்மையாயிரும்னு சொன்னவங்க தான் வந்து இதில் உப்பு இருக்கான்னு கேட்டாங்க, உரப்பு இருக்கான்னு கேட்டாங்க இல்லையா? ஒரே டூத் ப்ரஷை வந்து நீங்கள் இப்படி வளையணும் அப்படி வளையணும்னு சொன்னது தான் எல்லாமே. இன்றைக்கி வந்து அறிவியல் வியாபார உத்திக்குள் போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம், இன்னும் அதுவும் போலியான முறையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பெரிய ஆபத்தா. இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த இதல பதிவுல கூட இவங்க போட்டுருந்தாங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அப்படினு சொல்லி எனக்கு வந்து அந்த அது ஒரு காலத்துல வந்து வெட்டவெளியில திருமண நடக்கையில அம்மி மிதிக்க வைக்கிறது அருந்ததிங்கிற நட்சத்திரத்தை வந்து அந்த திருமண பெண்ணை வந்து பார்க்க வைக்கிறதுங்கிறது நம்ம நடைமுறையில இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திருமணங்களே மண்டபத்துல அதுவும் பட்டப்பகையில நடக்கும்போது அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறதுக்கு எப்படி வாய்ப்புனாங்க நிறைய மண்டபங்கள்ல ஓரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மிகள் போட்டிருப்பாங்க அது சாஸ்திரத்துக்கு வச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலே அம்மி மிதிச்சு அறிஞ்சதை பார்த்து அப்படிங்கிற அந்த செய்தி எது எதுக்காக அப்படின்னு நமக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல அம்மி மிதிச்சுங்கிறது அம்மி எங்க இருக்கும் கீழே தான் இருக்கும் இன்னைக்கு வேணா நம்ம வசதிக்காக நம்ம வந்து சமையல் அறையில மேல வச்சிருப்பாங்க அம்மி இருக்காங்கிறது அடுத்த விஷயம் ஒருவேளை வச்சிருந்தாலும் அப்படி வச்சிருப்போம் ஆனால் அம்மி என்பது கீழே உட்காந்து அரைச்சாங்க அந்த அம்மிக்கல் அப்படிங்கறத ஒரு பொண் திருமணம் பண்ணிட்டு வரும்போது அந்த காலத்துல லைட் இல்லையா அந்த பொண்ணு வந்து கீழே பார்த்து நடக்குதா கரெக்டா தாண்டி நடக்க ஒரு கல் அந்த கல்லை தாண்டி நடக்குதா அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அம்மியை வந்து கீழே வச்சுட்டு ஒரு டெஸ்ட்னு சொல்லலாம் அப்படி பார்த்துருக்கோம் அருந்ததி பார்க்கறதுங்கிறது நாம வந்து வடக்கு பகுதியில இரவு நேரத்துல நல்ல பிப்ரவரி மாதத்துல அல்லது இப்பயும் கூட பார்க்கலாம் நீங்க இரவு நேரத்துல நீங்க வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நட்சத்திரம் சப்தரிசி மண்டலம்னு சொல்லுவோம் ஒரு ஏழு நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு ஒரு கரண்டி மாதிரி ஒரு பாட் டைப்ல வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கு அதுல ஆறாவது நட்சத்திரத்துக்கு கீழே ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியும் அது யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கு கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும் இப்படி கண்ணு வந்து தெரியுதான்னு பாக்குறது அருந்ததியை பாக்குறது அந்த சின்ன நட்சத்திரத்துக்கு பேர் தான் அருந்ததி இப்படி அருந்ததி அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறது அப்படிங்கிறது இப்படிதான் வந்து இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு அதை வந்து அப்படியே தொன்று தொட்டு தொன்று தொட்டு நாம இந்த காலத்திலேயே வச்சிருக்கோம் நம்ம பேராசிரியர் மாடசாமி வந்து ஒரு கதை சொல்லுவார் நம்ம எப்படியெல்லாம் வந்து இன்னமும் பழமையில ஊறி போயிருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு கிராமத்துல நம்ம வீடுகளில் வந்து குலசாமி கும்புற வளர்க்குறது அப்போ அப்படி கும்பிடும்போது ஒரு காலகட்டத்தில் நிறைய பொருள் எல்லாம் வச்சுருப்போம் பூனை எல்லாம் வளர்ப்போம் பூனை கோழி ஆடு எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த பூனை என்ன செய்யும் அங்கேயும் இங்கேயும் வந்து தாவி பால் இதெல்லாம் கொட்டி விட்டுரும் இதனால என்ன செஞ்சுருக்காங்க முன்னோர்கள் வந்து அந்த பூனையை பிடிச்சி ஒரு கூடையில் கவுத்தி போட்டு அவங்க திருவிழா நடத்துவாங்க இது ஒவ்வொரு வருஷமும் நடந்திருக்கு நாளாச்சு நாளாச்சு திருவிழாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பூனையை பிடிச்சி கவுத்துறது நடந்துக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த வீட்டில் பூனையே இல்லை ஆனால் வெளியூர்லேருந்து எல்லாம் வெளியூர் போயிடுறாங்க மறுபடியும் திருவிழா காண்டி வர்றாங்க தேடுறாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பூனையை பிடிச்சி கவுத்தி போட்டு திருவிழா நடத்துறாங்க அப்புறம் என்ன ஆயிடுது காலப்போக்கில் வந்து பூனையே இல்லை அந்த ஊர்லேயே பூனை இல்லை இப்போ என்ன செய்கிறாங்க பூனையை வந்து வெளியூரில் போய் வாங்கிட்டு வந்து பண்ணுறாங்க சில ஊரில் முயல் வேட்டைக்கு போகிறதுனே ஒரு சாஸ்திரம் வச்சுருப்பாங்க முயல் வேட்டைங்கிறது என்னன்னா முயலை வேட்டையாடிட்டு வந்து திருவிழா இன்னைக்கு முயல் வேட்டை அந்த காடாக இருந்த பகுதி ஊரா வந்து பார்த்தீங்கன்னா வீடாக போச்சு இப்போ என்ன செய்கிறாங்க முயலை விலைக்கு வாங்கி எங்கே போய் பிடிச்சிட்டு வருவாங்களோ அந்த காட்டு பகுதியில் ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சுருப்பாங்க அதை எல்லையாக வச்சுட்டு அங்கே போய் நின்றுட்டு திரும்ப கொண்டு வந்து இங்கே வந்து அந்த முயலை அறுத்து பலி கொடுக்கறது இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு போலித்தனமான ஒரு வேலை தன்னை வந்து ஒரு முன்னோர்கள் செஞ்சுட்டு போனாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான செயல் அப்படி நாம் வந்து நம்பிக்கைகள் அப்படிங்கிற பேரில் அறிவியலை வந்து போட்டு கலக்கி இன்னைக்கு வந்து நிறைய வச்சுருக்குறாங்க அதை வந்து நாம தான் வந்து கூறியிருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சமீபத்தில் குறிப்பாக ஆசிரியர்களை குறிவைத்து ஒரு கூட்டம் வருது அதை நீங்கள் பார்க்கணும் நமக்கெல்லாம் தெரியும் குழந்தைகளுக்காக அறிவியல் மாநாடுகள் நடக்குது குழந்தைகள் ஆய்வு செஞ்சுட்டு அந்த மாநாடில் சமர்ப்பிப்பார்கள் அதை வந்து மாநில அளவில் அகில இந்திய அளவில் எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிப்பாங்க அங்கே கிடைக்கும் அப்படிப்பட்ட அதே போல் இப்போ ஆசிரியர்களுக்கும் மாநாடுகள்லாம் நடக்குது அந்த மாநாடுகளில் இன்னைக்கு அரசு நடத்துகிற மாநாடு மாதிரியேவும் இன்னைக்கு நிறைய அமைப்புகள் இன்னைக்கு வந்து மாநாடுகளை அமைப்பதற்கு அதில் குறிப்பாக நாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த வேத கால அறிவியல் இருக்கு இல்லைங்களா புராண காலத்தில் நாங்கள் வந்து 7000 ஆண்டுகளுக்கு முன்னே புஷ்ப விமானம் தயார் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்களாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களை அறிவியலாளர் அறிவியல் விஞ்ஞானி அப்படின்னு உங்களுக்கு வந்து பட்டம் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறாங்க சமீபத்தில் அதற்கான வேலைகளை நிறைய அமைப்புகள் மதவாத அமைப்புகள் அறிவியலின் பெயரால் இந்தியாவில் வந்து இன்னைக்கு வந்து தொடங்கியிருக்கிறாங்க அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குறிப்பாக நம்ம ஆசிரியர்கள்
நமக்கு வந்து அறிவியல் பட்டம் கிடைக்குது அல்லது நமக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்குது அல்லது நமக்கு ஒரு விருது கொடுக்க போறாங்கிறது பார்வையில நீங்க வந்து அப்படிப்பட்ட கூட்டங்களை நீங்க புறக்கணிக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். இன்னைக்கு வந்து ஒரு அறிவியலாளர் ராமன் சச்சிவி ராமன் இல்லையா, ஆனா ராமனின் பெயரால் ஒரு ராமன் அறிவியல் மன்றம் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறார்னு வைங்களேன், அது எந்த ராமனை குறிக்கும் அப்படின்னு நீங்க தான் வந்து யோசிக்கணும். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு பாடத்தை வந்து நடத்த அறிவியல் பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை வந்து எப்படி உலகம் உருவானது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தயக்கப்படுறாங்க. ஏன்னா அதுல ஏதாவது சிக்கல் ஆயிருமோ. இன்னைக்கு உதாரணமா சொல்லணும்னா பரிணாம வளர்ச்சியை பற்றி பல நாடுகள் இன்னைக்கு பேச முடியாது. இப்ப அமெரிக்காவிலே சில மாநிலங்கள்ல பார்க்க முடியுது. அமெரிக்கா அமெரிக்காவை தான் நீங்க வந்து உலகத்திலே பெரிய நாடு வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்றாங்க. அங்க மனித குலம் இப்படித்தான் டார்வின் கொள்கைப்படி அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க வந்து இதையும் கத்துக் கொடுக்கணும் அதையும் கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட பைபிள் எப்படி சொல்லுது. அல்லது இங்க யாரு எந்த கடவுள் படைச்சார் அப்படின்னு சொல்றாங்களோ இந்து மதத்திலேயே அல்லது மற்ற மதங்கள்லயே அப்படிதான் வந்து நம்ம சொல்லணுங்கிறாங்க. நாங்க வந்து சில இடங்கள்ல வந்து குறிப்பா சொல்லுங்க, ஒரு கிறிஸ்தவ பள்ளியில வந்து நான் போய் ஒரு ஸ்லைட்ஸோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்துறோம் எப்படி வந்து மனிதகுல வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி. அப்ப பரிணாம வளர்ச்சி பத்தி சொல்லும் போது எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி கடைசியா ஒரு ஆசிரியர் வந்தார், அறிவியல் ஆசிரியர். அவர் வந்து எல்லாத்தையும் உடைச்சார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்த நிகழ்ச்சி அப்படியே உடைச்சு சார் நல்லா நடத்தினாரு படங்கள்லாம் பாத்தீங்க, ஆனா எந்த குரங்களையும் மனுஷன் வரல, கர்த்தர் தான் வந்து நம்ம உயிரை படைச்சாரு. நம்ம வந்து தினம் காலையில நம்ம வந்து இதுல பிரேயர் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுபடிதான் கர்த்தர் தான் படைச்சாரு. இதை வந்து இதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதையும் மனசுல வச்சுக்கோங்கன்ட்டு போனோம். இப்படி நேரடியாகவே வந்து இன்னைக்கு வந்து நிறைய முரண்கள் வந்து இருக்குது. மத ரீதியாக நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அறிவியல்ங்கிற பேர்ல அறிவியலை மட்டும் நடத்துறதுல, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டுல நடந்த சூரிய கிரகணத்தப்ப நிறைய விவாதங்கள் வந்தது. கேள்வியா வச்சோம், நம்ம சில புஸ்டரா வச்சோம். இப்ப நீங்க வந்து பெரிய பெரிய கோயில்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட சாத்திடுவாங்க. ஐயப்பன் கோயில்ல எல்லாம் பெரிய நோட்டீஸே போட்டு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, யார் வராதிங்க, சூரிய கிரகணத்தெல்லாம் வந்து நடக்க போது எனக்கு நட சாத்திரம். ஆனால் நம்ம ஐயனார் சாமி வந்து குளத்தாங்கரையில இருக்கிறாரு, சுடல மாடம் இருக்கிறாரு, வடக்கு போனோம்னா இன்னும் சில கருப்பைங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கத்தியெல்லாம் அருவாலாம் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பிரம்மாண்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க குளத்தங்கரையில ஆத்தங்கரையில கம்மாக்கரையில எல்லாம். ஆனா அந்த சாமிகள்லாம் வந்து கிரகணம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் சொல்ல போனா பெரியவங்க அதாவது பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய பிள்ளையார் கூட சில குளத்தங்கரையில இருக்க பிள்ளையாரும் கூட வந்து இருக்குது. ஆனா அந்த சாமிகள்லாம் வந்து ஒண்ணுமே செய்யல, ஒரு துணியை கூட மாஸ்க் கூட நம்ம பாணியில சொன்னா மாஸ்க் கூட போட்டுக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டோம். அப்ப சில பேர் அறிவியலின் பெயரால் இயங்குற சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், கிரகணம் நடக்குது அதாவது கோள்கள் கிரகணம் இதை மட்டும் சொல்லுவோம், இதை ஏன் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஏன் அந்த நேரத்தில் விருப்பப்படுறவங்க சாப்பிடட்டும், விருப்பப்படுறவங்க வந்து குளிக்கிறாங்க குளிக்காம இதை பத்தி நமக்கு என்ன, கிரகத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்னாங்க. இதுல இன்னமும் சொல்ல போனால் மறைமுகமாக சில வேலைகள்லாம் கூட இருந்தது. இந்த முறை நாங்கள் வந்து அந்த கண்ணாடி கிட்டத்தட்ட நம்ம கலிலி அறிவியல் மையத்தின் சார்பாக ஒரு 50,000 கண்ணாடிகளை வந்து நம்ம உருவாக்கினோம். அந்த கண்ணாடியினுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் வந்து முழுக்க முழுக்க கலிலி அறிவியல் மையத்தினால் அதாவது பரிசோதிக்கப்பட்டு அதை வந்து வேற பாம்பேல இருக்கக்கூடிய டாட்டா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சென்டர்ல வந்து அதை கொடுத்து அதை வந்து பரிசோதனை செஞ்சு வாங்கி நாம வந்து அந்த கண்ணாடியை வந்து செஞ்சோம். ஆனால் அந்த கண்ணாடிகளை பரவலாக ஆக்கக்கூடாதுங்கிறது பல வேலைகள் வந்து பலரால் செய்யப்பட்டது. ஏன் அப்படின்னா சூரிய கிரகணத்தை வந்து பார்க்க வைக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப இந்த கண்ணாடியில பார்த்தா கெட்டு போயிடும், கண்ணு கெட்டு போயிடும். நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ இதெல்லாம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, நீங்க போனாலே போதும். பல்வேறு அமைப்புகள் சார்பா பல்வேறு தனிநபர்கள் பார்க்காதீங்க இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து கெட்டு போயிடும் இப்படி எல்லாம். ஆனா இதெல்லாம் முறியடிச்சுன்னா பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க நம்ம அதை பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணும். இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம பெரிய சவாலா தான் பண்ண வேண்டி இருக்குது. பள்ளிக்கூட வகுப்பறைக்குள்ள நிறைய ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு 1000 நம்பிக்கைகள் இருக்கலாம். ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு தலைமை ஆசிரியர் அறைக்குள்ள போனோம்னா பூமி உருண்டையை பார்க்குறோம்,
நிறைய உலக வரைபடத்தை பார்க்குறோம், அல்லது சில பொருள்கள்லாம் வச்சுருக்கிறாங்க, நிறைய புத்தகங்கள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. அதோட ஒரு பகுதி முழுக்க ஒரு பூஜை ரூமே வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினுடைய படங்களும் இருக்குமான இருக்காது, ஒரு குறிப்பிட்டது மட்டும். அதே மாதிரி ஒரு பள்ளி விளையாடிச்சோன்னு ஒரு கணபதி ஹோமம் நடத்துறது, அந்த கணபதி ஹோமத்துக்கும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு, அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்க நம்பிக்கை. அது ஒரு ஒரு முஸ்லீம் ஆசிரியர் இருக்காருன்னா அவர் வந்து அங்கே தொழுக முடியும், ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாருன்னா அங்கே வந்து ஜெபம் பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கேள்வியாக வச்சோம்னா அது வேற விதத்தில் வந்து. அப்போ அறிவியலை அறிவியலாக பார்க்க வைப்பது யார் கையில் இருக்குன்னா, ஆசிரியர்கள் கையில் தான் இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் குழந்தைங்களை வந்து நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம், கதை சொல்லணும், பாட்டு போடணும், இதெல்லாம் விட அறிவியலை பேசணுங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அறிவியலை யாரும் பேசலை. இன்றைக்கி குழந்தைங்களை சந்திக்கிறோம், நாங்கள் கதை சொல்ல போகிறோம், வாசிக்க போகிறோம், இதெல்லாம் செய்யணும் தான். ஆனால் கொரோனாங்கிறது இன்றைக்கி வந்து பரவலாகிறதுக்கு என்ன காரணம், அது கிருமியா பாக்டீரியா என்ன? நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு குழந்தை கேட்குது, கையை கழுவுனா சரியாக போயிருந்தா ஏன் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியல? இன்னைக்கு அமெரிக்க அதிபர் சொல்கிறார்ல, கையை கழுவக்கூடிய அந்த கிருமி நாசினியை அவர் உள்ளே கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டார்ல ஒரு போலியால். அந்த போலி அறிவியலை மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் இங்கே இருக்குது சாதாரண மக்கள்கிட்ட. இருக்கு நிறைய மாஸ்க் போடணும், டாக்டர் தானே போட்டுக்கிட்டு இருக்காரு, போட்டுருக்கிறார். இன்னைக்கு வந்து மாஸ்க் போட வச்சதே வந்து நீ வந்து வியாபாரம்னு சொல்கிற அளவுக்கு சாதாரண மக்களை பேச வச்சுருக்கோம். ஆனால் அறிவியலின் உண்மை என்ன? ஏன் மாஸ்க் போடணும், ஏன் கை கழுவ சொல்கிறாங்க? இந்த வைரஸ் மட்டும்தான் நம்மளை அச்சுறுத்துதா? டெங்கு வந்துச்சு, டெங்கு வந்தப்போ வந்து ஏன் வந்து இவ்வளோ பிரச்சாரங்கள் இல்லை? நம்ம டெங்கை பற்றி எத்தனை வகுப்பறைகளில் வந்து நம்ம பேசணும், கொசுக்களை ஏன் ஒழிக்கிறத பற்றி பேசலை? அதில் இருக்குது, கொசுவில் இருக்குது இன்றைக்கி வந்து போலி அறிவியல். எந்த கொசு ஒழிப்பான்களும் இன்றைக்கி கொசு பற்றின்னு இருக்குது, கொசு வெரைட்டிகள் தான், கொசு ஒழிப்பான் ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்கள். அது கூட ஒரு குட்டி நாடகம் ஒன்று வந்து தயார் பண்ணோம், ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான், கொசுவும் ஒரு மனுஷனும் வந்து பேசிக்கிறாங்க. வீட்டில் யாருமே இல்லை, ஒருத்தர் மாட்டிக்கிறாரு, கொசு கடிக்குது, பேச்சுவார்த்தை நடத்துகிற வேணாம் பொல்லாதவன் என்னை ரொம்ப கடிச்சுன்னு வச்சுக்கே, கொசு வெரைட்டி வாங்கிட்டு வந்து உனக்கு கொன்றுவேங்கிற உடனே கொசு சொல்லுது, சிரிக்குது, அதெல்லாம் எனக்கு வந்து முறுக்கு சாப்பிட்ற மாதிரி அப்படி அப்படியா உன்னையெல்லாம் வந்து அது மேட்டை வச்சு கொன்றுவேன் அப்படி, மேட்டெல்லாம் நாங்கள் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாரு. என்னடா எதை சொன்னாலும் பதில் சொல்லுது, இங்கே பார் அங்கே வந்து ஆல் அவுட்டை வச்சு ஒழிச்சிருவோம் உடனே அப்படிங்கிற, ஆல் அவுட்டை வச்சுட்டு வந்து ஸ்க்ரீனை போட்டு ஜன்னல் அடைச்சிட்டேன்னா நீயே ஒழிஞ்சு போயிடும் ஜாக்கிரத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இதெல்லாம் எங்களுக்கு டானிக் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கொசு சொல். அப்படியே அவர் அங்கே இங்கேயும் பார்ப்பார், இங்கே பார் இப்படிலாம் சொன்னேன் அதனால் கிட்டு வாங்கி அடித்து கொண்டுருவேன் டே முட்டாள் அப்படிங்க கொசு. என்ன முட்டாள், ஆ என்ன என்ன முட்டாளுங்கிற, ஆமாம் கிட்டுன்னு போட்டிருக்கல, கிட்ட என்ன போட்டிருக்க, பாய்சன் போட்டிருக்கு, பாய்சனை வீடு பூரா அடிச்சுட்டு நீ தூங்கினேன்னா நீ தான் வாங்கி கிடைக்க, நான் ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொசு சொல். இப்படியெல்லாம் சொல்லணும்னா பாரு நான் வந்து பேட்டை வச்சு உன்னை கொண்டுருவேன், ஏண்டா என்னை ஒழிக்கிறதுக்கு இவ்வளோ திட்டம் போடுறைய, யோசிச்சு பாரு. ஒரு கொசு பத்தி வந்து வாங்கணும்னா கூட ஒரு நாளைக்கு ரெண்டு கொசு பத்தி, ஏன்னா இப்போ வர கொசு பத்தி எல்லாம் மூணு மணி நேரம் தாங்க, ரெண்டு கொசு பத்தின்னு வச்சா கூட மூணு ஆறுரூவா, இப்படியே வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை கணக்கு போடு அப்படின்னா அவர் மண்டையை சொறிவார், ஏன்னா கணக்கு வரலையா, சரி ஒரு ஒரு மாதத்துக்கே நீ சொல்ல மாட்ற, இப்படியே வந்து நீ உட்காந்து கணக்கு போட்டேன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, பத்து வருஷத்துக்கு எவ்வளோ, இவ்வளோ காசை நீ மிச்சம் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், சரி இவ்வளோ யோசிக்கிறியா என்னை ஒழிக்கிறதுக்கு, வீடை சுத்தமாக வச்சுக்கணும்னு யோசிச்சியா, ஏன் வீடு சுத்தமாக தானே இருக்குது, நான் பாரு நான் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன், உன் வீடு சுத்தமாக இருக்குது, உன் எதிர் வீடு சுத்தமாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆ உன் வீடு உன் பக்கத்து வீடு ஏன் உன் தெருவே சுத்தமாக இருந்தால் நாங்கள் இந்த பக்கமே வரமாட்டோம், ஏன் இந்த ஊரே சுத்தமாக இந்த ஊர் பக்கமே வரமாட்டோம், இதெல்லாம் யோசிக்கிறத விட்டு என்னை ஒழிக்கிறதுக்கான வேலையை யோசிக்கிறத விட்டு தூய்மையாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதை பாருன்ட்டு கொசு பறந்து போயிடும் அப்படின்னு அந்த நாடகம். இப்படி இந்த கொசு பத்தியாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து யார் கையில் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாமே பன்னாட்டு கம்பெனிகள் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஒரு வியாபார யுத்திக்காக இருக்குது. ஒரு மதுரையில் அண்ணாநகரில் சுகுணா ஸ்டோர்னு ஒரு பகுதி, அங்கே வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே முழுக்க முழுக்க கொசுவை ஒழிக்கிறதுக்கான எல்லா வெரைட்டி வச்சுருக்குறாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் சுற்றுச்சூழலை தூய்மையாக வச்சுக்கணும்னு எங்கேயாவது எதாவது வச்சுருக்குறாங்களா, அதுக்கு ஏதாவது நம்ம முயற்சி, நம்ம தெருவில் இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து நம்ம அதுக்கான முயற்சிகளை பண்ணுறோமா அப்படின்னா
இல்லை. அப்போ அறிவியலின் பேராக தான் இதெல்லாம் வந்து வருது. அறிவியலின் பேரால தான் வந்து நம்மளை வந்து கொள்ளையடிக்கப்படுது. எத்தனையோ பேர் வந்து பேரண்ட் லெவலுக்கு இது பண்ணதெல்லாம் நம்ம பார்க்குறோம், கேஸ் போட்டவங்கெல்லாம் பார்க்குறோம். அப்போ நாம் பயன்படுத்துகிற அதே மாதிரி அணிகலன்கள்லேருந்து எல்லாமும் இப்போ இதுக்கெல்லாம் யார் ஆட்படுறா அப்படின்னா, சாதாரண பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்க தான், நல்லா படித்தவங்க தான், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இதில் வந்து இருக்கிறாங்க. டார்வின் கொள்கையே தப்புன்னு வாதிடுறது யாருன்னா ஒரு துணைவேந்தராக இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய விஞ்ஞானியை எதிர்க்கும்போது நம்மளை ஒரு பெரிய விஞ்ஞானியாக காட்டிக்கலாம்ல, அப்படிதான் நினைக்கிறாங்க. ஐன்ஸ்டீனை வந்து வேற பார்வையில் பார்க்குறாங்க. இதுக்கு வேற அர்த்தமும் இருக்குது. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் கிறிஸ்டின்ங்கிற மாதிரி. கலீலியோ கடைசி வரைக்கும் சிறையில் அழைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை அதே மதவாதிகள் பின்னாடி ஏற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து இன்னைக்கு இங்கேயும் கூட நிறைய அச்சுறுத்தல்கள் நமக்கெல்லாம் தெரியும். அவரு சர்வசாதாரணமாக ஒரு அறிவியலின் பெயரால் யாரும் பேசிட முடியாது. இன்னைக்கு அப்படி பேசப்பட்டவர்கள் எல்லாம் வந்து எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு கண்ணு முன்னாடி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஆசிரியர்கள் எளிய முறையில் நாம் வந்து அறிவியல் மனப்பான்மையை வந்து குழந்தைங்கிட்ட கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறதின் வழியாக மட்டும்தான் நாம் வந்து இன்னும் சிறப்பாக எடுத்துருக்கோம். இந்த நேரத்தில் இந்த கொரோனா நேரத்தில் கொரோனா பற்றிய அறிவியல் உண்மைகள் என்ன, அதில் இதெல்லாம் வந்து நம்ம தேடி இன்றைக்கி சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து பல்வேறு நாடுகள் உலகமே வந்து இந்த கொரோனா தொற்றில் இருக்கும்போது இந்த கொரோனாவை பற்றி நிறைய தேடி தேடி எடுத்துக்கிறது. அந்த நாட்டில் என்ன செஞ்சாங்க, இந்த நாட்டில் என்ன செஞ்சாங்க, குறிப்பாக பல விவாதங்கள் நடக்குது. அந்த விவாதங்களில் வந்து நான் சில பேர்கிட்ட கேட்டதெல்லாம் இஸ்ரேல்லேருந்து ஒரு விஞ்ஞானி பேசும்போது அவங்ககிட்ட கேட்டேன், அங்கே இருக்கிற குழந்தைகள் அதை எப்படி எதிர்கொண்டாங்க, அங்கே இருக்க பள்ளிகள் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற விஷயங்கள் தான். அப்போ அடுத்து நாம் போகக்கூடிய அந்த பள்ளி சூழல் இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த இதெல்லாம் கடந்து நம் குழந்தைகள் பள்ளிக்குள் போகும்போது நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. அதில் முக்கியமாக அவங்க வந்து சந்திக்க போகிற விஷயம் அறிவியலாகத்தான் இருக்கும். அப்போ உண்மையான அறிவியலை ஆசிரியர்கள் கொண்டு போகணும். நமக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி கூட நம்ம இந்த 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 உரையை தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அச்சம் எனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, இதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதான். ஒரு நம்ம நாட்டில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குல்ல, இது இது மதவாதத்துக்கு அதாவது ஒரு மதத்திற்கு எதிரான கருத்து அப்படிங்கிற மாதிரி அப்படி அல்ல. இது எது அறிவியல், எது பகுத்தறிவு, பகுத்தாய்ந்து பார்க்கணும் ஒரு விஷயத்தை. ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஒரு செய்தி வருதுன்னா அதை பார்க்காம பகிராதீங்க. ஒரு 15 தலை இருக்கிற நாகம் ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு படம் ஃபேஸ்புக்கில் வந்தது, வாட்ஸ்அப்பில் வந்தது, அதே எல்லா இடத்துலையும் பகுந்தோம். ஆனால் உண்மையிலே பாம்புகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்புக்கு அத்தனை தலையெல்லாம் கிடையவே கிடையாது கிராபிக்ஸ் அப்படின்னு. அப்போ எதுனே தெரியாமல் நம்ம வந்து உடனடியாக பகிர்ற விஷயத்தை நாம் வந்து முறியடிக்கணும். தீயர் மாதிரி ஆட்களினுடைய இதை வந்து நம்ம வந்து போகிற போக்கில் வந்து காலி பண்ண முடியும் அப்படிங்கிறதான். இன்றைக்கி வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் போதும், இன்றைக்கி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து செஞ்சிட முடியும். இன்றைக்கி எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த சுவரோ அல்லது இந்த மரமோ இன்றைக்கி வேறு உலகத்திலேருந்து நான் பேசுகிற மாதிரி கூட காட்டுவதற்கான கருவிகள் நம்ம கையில் வந்துருச்சு. அப்போ அதை கற்றுக் கொடுக்கணும், புதிய விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி செல்ஃபோனை குழந்தைங்க தொட்டாலே ஆபத்து நம்ம பேசிக்கிறவங்க தான் 6 மணி நேரம் 7 மணி நேரம் குழந்தைங்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. டிவியே பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன நாம தான் டிவியை பார்க்க வச்சுக்கிறது. அப்போ டிவியும் செல்ஃபோனையும் நம்ம அவங்க கையில் கொடுக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவர்களை உள்வாங்கி இந்த போலிகளுக்கு எதிராக வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி அரசாங்கம் வந்து அறிவியலுக்கான அறிவியலை வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வேலை செய்கிறாங்க. ஆனால் அது சரியா அப்படின்னா பத்தாது. சில அமைப்புகள் செய்கிறாங்க, அது சரியான பத்தாது. இன்றைக்கி ஒரு பள்ளி ஆசிரியர் வந்து தொலைபேசியில் ஃபோன் பண்ணி கிரகணத்தப்போ சாப்பிடலாமான்னு கேட்டால் எவ்வளோ பெரிய தவறுன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு தெரியல, ஏன் தெரியல, அவங்க கற்று வந்த இடம் அவங்களும் ஒரு பள்ளிக்கூடம், அவங்களுக்கு முன்னாடி ஆசிரியர், அவங்களுக்கு முன்னாடி ஆசிரியர், அது எங்கே போய் முடியும், கோழி வந்ததா முட்டை வந்ததா அப்படிதான் முடியும். அப்போ உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கி 1000 வழிகள் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆய்வு, ஏன் வந்து திருவையாருக்கு மேலே வந்து ஏன் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கணும், இதுதான் உண்மைன்னு சொல்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் வந்து பூனேயில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் 2 பேர் கிரகணத்தப்பா சாப்பிடலாமான்னு சொல்லி 2010 ஆய்வு பண்ணி
தாராளமாக சாப்பிடலாம், சாப்பிடும்போது எந்த கதிர்வு வீச்சும் ஏற்படாதுன்னு சொல்லி அவங்க வந்து அறிவிச்சாங்க. கர்ப்பிணி பெண்கள் இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ பெண்கள் கிரகண நேரத்தில் வந்து கர்ப்பிணிகள் பார்த்தாங்க, அவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறப்பு எல்லாம் ஏற்பட்டுருக்குது, அந்த ஆய்வெல்லாம் கூட இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போ போலி அறிவியலை முறியடிக்கணும், போலி செய்திகளை முறியடிக்கணும் அப்படின்னா நாம் உண்மைகளை வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை, இப்போ ஒரு செய்தி வருதுன்னா அப்படியே உடனே பரபரப்பாகாம அதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து தேடுங்க. அப்படி தேடும்போது நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும், கிடைக்கிற தகவலை பகிர்ந்துக்குங்க. போலிங்கிறத போலியாக வந்து சொல்லுங்க, இதுதான் போலிங்க முடியாதுங்க. அந்த இடத்துல சமரசமே பண்ணுறதுல எந்த